शिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा हृदाकाशे सदा भान्तं शान्तं आनन्दरूपिणं ज्ञानभानुम् अहं वन्दे सद्गुरुं सत्यसायिनं ज्ञानवैराग्यसम्पूर्णां प्रेमभक्तिपरायणां पूर्वाचार्यमहं वन्दे सम्प्रदाय प्रवर्तकां जन्माद्यस्यतोऽन्वयादिदरदश्चार्पेषभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोर्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवतं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुद्यतेऽत्र कृतुभिः शुश्रूषिभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सायराम சுவாமியினுடைய சரணார விந்தங்களிலே அனந்த கோடி நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் இன்றைக்கு 9வது நாள் சரித்திரம். அதுல முதல்ல அஷ்ட மகிஷிகளுடைய விவாகம், அதுக்கப்புறம் குஷேலோபாக்கியானம் ரெண்டும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் பாக்குற வியூவர்ஸ் எல்லாருக்கும் சொல்லணும்னு, நாளைக்கு பிரைமரி ஜூம் கனெக்ஷன் 500 கனெக்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த பிரவச்சனத்துக்கு ஒர்க் பண்ணும். செகண்டரி கனெக்ஷன் நாளைக்கு கிடையாது. அதுக்கு பதிலாக யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங் ஏற்பாடு பண்ணியிருக்கா. ஸோ நாளைக்கு முதல்ல சேர்ற 500 பேர் அதுல சேர்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கணுங்கிற வாழ்லாம் யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நாளாண்மையிலிருந்து இந்த பிரைமரி ஜூம் கனெக்ஷனும் கிடையாது, அவுட்ரைட்டா எல்லாமே யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங்ல தான் வரப்போறது. இன்னைக்கும் நாளைக்கும் அந்த லிங்க், அந்த யூடியூப் சேனலோட லிங்க் சாட் பாக்ஸ்ல இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கா. எல்லா வியூஸும் அதை நோட் பண்ணிக்கோங்க. அதை நோட் பண்ணிட்டு நாளைக்கும் நாளான்னைக்கும் அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கு இந்த சரித்திரம் முடிஞ்ச உடனே தசமஸ்கந்தம் பூர்த்தி ஆகிறது. நாளைக்கு நாளான்னைக்கு ரெண்டு நாளும் ஸ்ரீமத் பாகவதத்தோட ஏகாதச ஸ்கந்தமும் அதுக்கு மறுநாள் துவாதச ஸ்கந்தமும் சொல்லி பூரா பாகவதம் பூர்த்தி பண்ண போறோம். பாகவதம் மொத்தம் 12 ஸ்கந்தங்கள் தான். அதுல ஏகாதச ஸ்கந்தத்துல நாளைக்கு நவயோகி சம்பாதமும் நாளான்னைக்கு உத்தவ கீதையும் பார்க்க போறோம். துவாதசாத்தியாயத்துல பரீட்சித்தனுடைய மோட்சம் இருக்கு.
மார்க்கண்டேய விருத்தாந்தம் பரீட்சித் மோட்ச பர்யந்தம் நாளான்னைக்கு பாக்குறது பூரா பாகவதமும் கம்ப்ளீட் பண்ண போறோங்கிற இன்ஃபர்மேஷனை எல்லா வியூவர்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன், தெரிவிச்சுக்கிறேன். மேற்கொண்டு சரித்திரத்தை பார்க்கலாம். மகாலட்சுமி எந்தெந்த அவதாரங்கள்லாம் பகவான் அவதாரம் பண்ணினானோ அந்த எல்லா அவதாரங்கள்லையும் மகாலட்சுமியும் சேர்ந்தே அவதாரம் பண்ணியிருக்கா. பொதுவாகவே நாராயணன் பண்ணின எல்லா அவதாரங்களும் கிரகஸ்தாசிரமத்திலேயே பெரும்பாலும் இருக்கிறதாக இருக்கு. ஒவ்வொரு அவதாரம் நாராயணன் பண்ணும் பொழுதும் அந்தந்த அவதாரத்திலையும் வெவ்வேறு பேர்களோட மகாலட்சுமியும் அவதாரம் பண்ணியிருக்காள். சுவாமி வராக சுவாமியாக அவதாரம் பண்ணும் பொழுது நாராயணன் பூமா தேவியாக வந்தாள். நரசிம்ம சுவாமியாக வரும்போது லக்ஷ்மியாக அவதாரம் பண்ணினார். ராமனாக வரும் பொழுது சீதையாக அவதாரம் பண்ணினார். கிருஷ்ணனாக வரும் பொழுது ருக்மிணியாக அவதாரம் பண்ணினாள். அப்படின்னு ஒவ்வொரு அவதாரத்திலையும் மகாலட்சுமியும் கூட உண்டு. இந்த மகாலட்சுமி கிருஷ்ணாவதாரத்துல எவ்வளவு கைங்கரியம் பண்ணினாலும் போராதுங்கிறதுனால, ஒரு மகாலட்சுமியாக இருந்தால் போராதுங்கிறதுனால அஷ்ட லக்ஷ்மிகள், முக்கியமான அஷ்ட மகிஷிகள் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணாவதாரத்துல. பொதுவாகவே எல்லாமே லக்ஷ்மி என்றுதான் சொல்வோம். தானிய லக்ஷ்மி, தனலக்ஷ்மி, வித்யாலட்சுமி, வீரியலட்சுமி, சந்தான லக்ஷ்மி, சௌபாகிய லக்ஷ்மி, விஜயலட்சுமி, கஜலட்சுமி என்று எல்லாமே லக்ஷ்மி தான். லக்ஷ்மின்னாவே மங்களம்னு அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த மங்களமான தேவதை லக்ஷ்மியினுடைய கடாட்சம் இருந்தாலேயே நமக்கு எல்லாம் கிடைக்கும்னா, சாட்சாத் மகாலட்சுமியே கிருஹிணியாக இருக்காளாம் கிருஷ்ணனுடைய தாமத்துல. இதை தவிர 16,100 கன்னிகைகளையும் கிருஷ்ணன் விவாகம் பண்ணிட்டு இருக்கான். ஆக எல்லாரும் ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு கிருஷ்ணனாக இருந்தான் அப்படிங்கறதுல இருந்தே இது அவதாரம் அமானுஷ்யம்ங்கிறது தெரியறது. நேற்றுக்கு நாம் சரித்திரத்துல பார்க்கும் பொழுது ருக்மிணி விவாகம் வரைக்கும் பார்த்தோம். ருக்மிணியே மேற்கொண்டு பல பெண்களும் உனக்கு ஆசைப்படுவார்கள் அப்படின்னு காத்வா முகுந்த மகதி குலசீல விருத்தா வயோ ரவிநதாமபி ராத்மதுல்யம் அப்படின்னு நேற்று சரித்திரத்திலே சொல்லியிருக்காள். நான் மட்டும் இல்லை, என்னை போல எல்லா குணங்களை சீலகா இருக்கக்கூடிய, வித்தியை இருக்கக்கூடிய, நல்ல குலமகளாக இருக்கக்கூடிய எந்த பெண் தான் உன்னை பார்த்து ஆசைப்பட மாட்டா அப்படின்னு சொன்ன பிரகாரமாக இன்னும் 7 தேவிகள் விவாகம் பண்ணிக்க போறார் ஸ்ரீ கிருஷ்ணர். அந்த சரித்திரங்கள் எல்லாம் இப்போ பார்க்க போறோம். துவாரகாதீசனாக இருக்கான் பகவான் ஸ்ரீயப்பதி. சமுத்திரத்தின் மத்தியில துவாரகைய நிர்மாணம் பண்ணி அதிலேயே எல்லா ஜனங்களையும் குடியேற்றி அங்க இருக்கார். உக்ரசேன மகாராஜா தான் ராஜா. ஆனால் ராஜான்னு பேருக்கு தானே தவிர எல்லா ராஜரீகமான காரியங்களையும் பார்த்துட்டு துவாரகாதீசனாக கிருஷ்ணனே இருந்திருந்தான். இப்படி கிருஷ்ணன் இருக்கிற சமயத்துல எல்லா ஜனங்களும் அவரை அவதாரம்னு ஏத்துக்கலை. கோபிகைகளை போல பேர்பட்ட பிரேம பக்தி இவர்களுக்கு இல்லை. ஆனால் இவர்கள் நினைக்கிறார்கள், நம்மை காட்டிலும் சமர்த்தரான யாதவன் யாரோ ஒருவர். அவனும் சாதாரண யாதவன் தான், ஆனால் கெட்டிக்கார யாதவனாக இருக்கிறதுனால அகடன கடனை எல்லாம் பண்றான்னு நினைச்சு இருக்கார்களாம். ஆகையினால எல்லா ஜனங்களுக்கும் ஒன்னும் கிருஷ்ணன் இடத்துல பெரிய மதிப்பு கிடையாது. சாதாரணமாக கிருஷ்ணன் நினைக்கக்கூடிய ஜனங்களும் வெகு ஜனங்கள் இருக்கார்களாம் துவாரகையில. அப்பேற்பட்ட ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நாளைக்கு துவாரகாதீசனை நோக்கி சபக்கி ஓடி வரார்களாம். வரும்பொழுதே ஹே நாராயணா, தாமோதரா, கோவிந்தா என்று கிருஷ்ணனை கூப்பிட்டுண்டே வரார்கள். அப்பவே கிருஷ்ணன் பாக்குறானாம், இது என்ன வித்தியாசமா இருக்கு, இவர்கள் எல்லாம் நம்ம மதிக்கவே மாட்டார்களே அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் வந்து கிருஷ்ண நமஸ்காரம் பண்ணி சொல்றார்களாம், கிருஷ்ணா உன்னை பாக்குறதுக்கு யார் வரார் தெரியுமா, சாக்ஷா சூரிய பகவானே வரான். அப்ப கிருஷ்ணன் நினைச்சுக்கிறானாம், சூரியன் நம்ம பார்க்க வராங்கிறதுனால நம்மள பகவான் இவாள்லாம் சொல்லிட்டு இருக்கா, வந்தது சூரியன் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சுன்னா நாமும் பகவான் இல்லைன்னு இவாளே முடிவு பண்ணிடுவான் அப்படின்னு நினைச்சுட்டு, சூரிய தேவன் வரலைங்கிறதும் கண்ணனுக்கு தெரியுமா, ஆகையினால யார் வரா அப்படின்னு பார்த்தா சத்ராஜித்துங்கிற ஒரு யாதவன். அந்த சத்ராஜித்து ஒரு பெரிய மாலைய சமந்தக மணிங்கிற மாலையை கழுத்துல போட்டு இருக்கான் மணி மாலை. அந்த மணியினுடைய அந்த பிரகாசம் சூரியனை போல இருக்கிறதுனால வர்றதே சூரியனோ என்று தோன்றதாம். உள்ள ஆஹ்வானம் பண்ணி ஆசனம் கொடுத்து உட்கார வச்சு கிருஷ்ணன் சத்ராஜித்தை பார்த்து கேட்கிறான், என்னப்பா கழுத்துல போட்டுட்டு இருக்கியே, இது என்ன மாலை அப்படின்னு சொன்ன உடனே சத்ராஜித்து சொல்றான், நான் சூரியனை குறித்து தபஸ் பண்ணினேன், உபாசனை பண்ணினேன், சூரிய தேவன் பிரசன்னமாகி எனக்கு இந்த மாலையை கொடுத்திருக்கார். இந்த மாலையினுடைய விசேஷங்கள்லாம் என்ன அப்படின்னா, இந்த மாலையை யார் தரிச்சுருக்காளோ அவளுக்கு அகாலமான மரணமே வராது,
அவர்களுக்கு எந்த வியாதியும் வராது, எப்போதும் ஆரோக்கியமாக இருப்பார்கள், அவர்களுக்கு சர்வ ஐஸ்வர்யமும் இருக்கும், எந்த குறையும் இருக்காது. எந்த தேசத்துல அவர்கள் அதை தரிச்சிருக்காளோ அந்த பிரதேசமே சுபிக்ஷமாக இருக்கும், நல்ல வளமையோடு சசியங்கள்லாம் அபிவிருத்தியாய் நல்ல மழையோடு இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வர்றதை எல்லா ஜனங்களும் பாக்குறார்களாம். இது என்ன, இது ஏதாவது புராணத்தினுடைய பலஸ்ருதி படிக்கிறானா இவன்? இவ்வளவும் இந்த ஒரு மாலையை போட்டுண்டா கிடைக்குமா எங்கேயானோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது சத்ராஜித் கடைசியா சொன்னானா, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாலையை யார் போட்டுக்கிறாளோ அவனுக்கு ஒரு நாளைக்கு 8 ஷேர் தங்கம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஆஹாஹா ஆஹாஹா, பேர்பட்ட அற்புதமான மாலையா சத்ராஜித்தினுடையது என்று ஆச்சரியப்பட்டார்களாம். உடனே கிருஷ்ணன் சொன்னான் சத்ராஜித பார்த்து, சத்ராஜித் இவ்வளவு விலை மதிப்பற்ற இந்த விலை மதிப்பு மிக்க இந்த மாலையை நீ வச்சிருக்கிறதுங்கிறது உனக்கும் உச்சிதம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, ஆபத்து நேர்ந்தாலும் நேரலாம் தனி மனிதனா இருக்கிறதுனால, ஆகையினால நீ அந்த மாலையை என்னிடத்துல கொடுத்துடு, நான் அரண்மனையில தகுந்த பாதுகாப்போட அதை வச்சுக்கிறேன், நீ தினமும் வந்து 8 ஷேர் தங்கத்தை மட்டும் வாங்கிட்டு போ, அந்த பலனை நீயே அனுபவி, ஏன்னா நீ தான் தபஸ் பண்ணியிருக்க சூரிய நாராயணனை குறிச்சு, அதனால பலனை நீ எடுத்துக்கோ, மணி மட்டும் என்னிடத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சத்ராஜித் ஒத்துக்கலையாம். கிருஷ்ணனை பார்த்து சொன்னான், கிருஷ்ணா கொடுத்துடுவேன், நீ கேட்டு இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை, ஆனால் இது சூரிய தேவன் கொடுத்த பிரசாதமாச்சே, அது இல்லாம இருக்க முடியாதுன்னு தான் யோசிக்கிறேன்னு சொன்னானா, பட்டுன்னு எடுத்து சபையில இருந்து வெளியில போயிட்டான். போன உடனே கிருஷ்ணன் சரின்னு விட்டுட்டானாம். பார்த்தால் இவன் இந்த தங்கத்தை வச்சு தன் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் எல்லா விதமான ஆபரணங்களையும் பண்ணி போட்டான், தங்கத்தை கொண்டு போய் கடையில வித்து நல்ல பெரிய மாட மாளிகையை கட்டினான், நிலம் நீச்சலாம் வாங்கினான், நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பணக்காரனா ஆகிண்டே இருக்கான் சத்ராஜித். இத பார்த்த யாதவர்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள பொறாம, நம்மள போல சாதாரணமா இருந்தா இவன் என்னன்னா ஒரே நாள்ல ஏதோ ஒரு உபாசனையை பண்ணி இவ்வளவு பெரிய ஆளா ஆயிட்டானே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு சத்ராஜித்தினுடைய தம்பி பிரசேனன், அந்த பிரசேனன் வந்து அண்ணா கிட்ட கேக்குறான், அண்ணா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அதனால இன்னைக்கு ஒரு நாள் இந்த மணி என்கிட்ட கொடுங்க, நான் போட்டுக்கிறேன், நான் பிறந்த நாள் முடிஞ்ச உடனே உங்ககிட்ட கொண்டு வந்து ராத்திரி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி சொந்த தம்பியாச்சேங்கிற தாட்சிணியத்துல ரொம்ப 10 தரம் பத்திரம் சொல்லிதான் கொடுத்தானாம். இந்த பிரசேனன் இந்த மாலையை போட்டு பகட்டா ஊரறிய எல்லாரும் பாக்கணுங்கிறதுனால கர்வமா சுத்தின்றே இருக்காளாம். யாதவ ஜனங்கள்லாம் பாக்குறான், என்னடா இது, அண்ணா ஒரு மாலை வச்சுட்டு இருக்கான்னு பார்த்தா தம்பி கூட ஒரு மாலை வச்சுட்டு இருக்கான், அண்ணா எந்த தேவனை உபாசனை சூரிய தேவனை உபாசனை பண்றான், தம்பி எந்த தேவனை உபாசனை பண்றானோ தெரியலையே, இவன் ஒரு மாலை போட்டுட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சுட்டு ஆச்சரியமா பார்க்கவும் பிரசேனன் சொல்றான், எங்க அண்ணாவுடைய மாலை தான் பிறந்த நாளுக்காக எனக்கு கொடுத்துருக்கா இப்படின்னு போட்டு ஊரெல்லாம் சுத்தி சாயங்காலம் ஆன உடனே காட்டுக்குள்ள போனானாம். காட்டுக்குள்ள போன பிரசேனன் திரும்பி வரவே இல்லை, தேடி 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 எங்க பார்த்தும் கிடைக்கலை. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சுன்னு உடனே ஜனங்கள் எல்லாரும் கிருஷ்ணனை சந்தேகப்படுறார்கள். அன்னைக்கே சபைக்கு வந்தப்போ சத்ராஜன் இடத்துல கேட்டான், இந்த மணி எங்கிட்ட கொடுத்துடுன்னு சொல்லி கொடுக்கல, அதனால இவன் தான் பிரசேனனை என்னமோ பண்ணி இந்த மணியை எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு கெட்ட பேர் எல்லாம் ஊரறிய வந்துடுத்து. சமந்தகமணி அத்தே நமகு அஷ்டோத்திரத்துல முதல் கொண்டு நமக்கு கெட்ட பேர் வந்துடுத்தே, இந்த பேர் எப்படியான கெட்ட பேரை மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டானா கிருஷ்ணனே தேடிட்டு காட்டுக்கு போறான். காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போன உடனே பார்த்தா ஒரு இடத்துல பிரசேனன் அவனுடைய குதிரையோட செத்து போய் கிடக்கான், குதிரையும் செத்து கிடக்கு, அந்த பிரசேனனும் செத்து கிடக்கான், அவனுடைய கழுத்துல மணி இல்ல. இத செத்து போயிருக்கிறத பார்த்தா யாரோ ஒரு சிம்மம் அடிச்சது மாதிரி இருக்கு, ஆகையினால அந்த சிம்மத்தினுடைய கால் தடத்தையே பற்றிண்டு கிருஷ்ணன் நடக்கிறான். கொஞ்ச தூரத்துல போய் பார்த்தா சிம்மமும் அடிபட்டு செத்து கிடக்கு, அதனிடத்துலயும் அந்த மணி மாலை இல்ல. சிம்மத்தை யார் அடிச்சான்னு பார்த்தா ஒரு கரடி அடிச்சிருக்கு, அந்த கரடியினுடைய கால் தடத்தை பற்றிண்டே போனால் ஒரு பெரிய மலையினுடைய குகை, அந்த குகைக்குள்ள போறதாம். அதுக்குள்ளக்க போய் பார்த்தா ஒரு பெரிய அரண்மனையே இருக்கு கிஷ்கிந்தா மாதிரி. அந்த அரண்மனைக்குள்ள போனானாம், அங்க பார்த்தா ஒரு கன்னிக்கை இருக்கான், அந்த கன்னிக்கை இந்த மாலையை வச்சுட்டு இருக்கான். இத பார்த்த உடனே கிருஷ்ணன் நினைச்சுக்கிறான், மாலை இங்கதானே இருக்கு, ஆகையினால என்ன சொல்லி இதை வாங்கிட்டு போகணும்னு நினைச்சுட்டு இப்படி யோசிச்சுட்டே நிற்கும் பொழுது இவனை பார்த்த உடனே அப்பா அப்பான்னு அலறினாளாம் ஜாம்பவதிங்கிற பெண். அவள் அந்த பெண் அலறினாளாம், உடனே அங்கே இருந்து அந்த ராஜா வந்தார். அந்த ராஜா தான் ஜாம்பவான், ராமாயணத்துல வந்த ஜாம்பவான், ஜாம்பவானுடைய பெண் ஜாம்பவதி அவள். இங்க உள்ள வந்த உடனே ராஜாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணினான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் சொல்றான், சுவாமி
உங்களுடைய பெண் வச்சிருந்திருக்கா இல்லையா, அந்த மாலை என்னை சேரும், என்னுடையது அந்த மாலை, அதை குடுத்தெல்லாம் நான் வாங்கிட்டு போயிடுவேன். அப்ப அவன் சொல்றான், என்னுடைய பல பராக்கிரமத்தினால நான் சிம்மத்தையே அடிச்சு கொண்டு வந்த மாலை, அது எப்படி அது ஒன்ன சேரும்னு சொல்றேன், அது என்னையே சேரும். அப்ப கிருஷ்ணன் சொல்றான், அப்ப என்னுடைய பல பராக்கிரமத்தினால நான் பண்ணிண்டா வாங்கிக்கலாமா இந்த மாலைய அப்படின்னு சொன்ன உடனே, வா பாக்கலாம், என்னிடத்திலேயே நீ யுத்தத்துக்கு வருவையா அப்படின்னு கூப்பிடுறான். நாம் அந்த கழவர் ஜாம்பவான் அவர் உள்ள இப்படி வந்த உடனே யுத்தத்துக்கு 18 நாள் யுத்தம் அல குகைக்குள்ள. மகாபாரத யுத்தமே 18 நாள். அதே மாதிரி 18 நாளாம் யுத்தம் கிருஷ்ணனுக்கும் ஜாம்பவானுக்கும். ஆச்சரியப்படுறார் கிருஷ்ணர், ஏன் அப்படின்னு கேட்டா, எவ்வளவு நல்ல ஆஸ்போடனம் பண்றதும், முஷ்டினால குத்துறதும், தள்ளுறதும், சாக்கிறதுமாக எவ்வளவு கொஞ்சம் கூட கலைக்கல்ல சலைக்கல்ல இவரும். அவர் ஆச்சரியப்படுறார், நம்ம இவ்வளவு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம்னு இவன்கிட்ட காட்டினா இவன் நம்மிடத்துல கொஞ்சம் கூட தோத்து போகாம பண்றானே அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தானா. 18 நாள் யுத்தம் நடந்துட்டே இருக்கு. பவந்த அவிதர்க்கயன் அதிவயாக ஸ்வயம் ஜாம்பவான் முகுந்த சரணம் ஹிமாம் கை ஹரோத்து மித்யாலபன் விபோ ரகுபதே ஹரே ஜய ஜயத்யேயலம் முஷ்டிபிஹ சிரம் தவ சமர்ச்சனம் யதித பக்த சூடாமணி. ஒவ்வொரு முஷ்டினால இப்படி குத்தும் பொழுதும் அப்படி கைய வச்சுப்பானாம். விபோ ரகுபதே ஹரே ஜய ஜயா அப்படின்னு குத்துவானாம் அந்த வயசானவர். ஆகையினால கிருஷ்ணனும் தன்னுடைய மார்பை காட்டி அடி வாங்கிப்பானாம். ஏன்னா ராமநாமத்தை சொல்லி அடிக்கிறானே அப்படிங்கிறதுனால இப்படி அடிபட்டு அடிபட்டு என்ன விபித்தியமானா தசி விலசத்தவச்சேது கிருஷ்ணாத்மா என்று யுத்தத்துல, மகாபாரத யுத்தத்துல ஒவ்வொரு அம்பையும் எடுத்து 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 பீஷ்மர் போடும் பொழுதும் அந்த அம்புனாலேயே தனக்கு அர்ச்சனை பண்ணினான்னு நினைச்சுட்டு காட்டினாராம் கிருஷ்ணன். அந்த மாதிரி ஒவ்வொரு குத்தையும் காட்டிண்டே இருக்கான். இப்படி அடிபட்டுட்டே இருக்கும் பொழுது ஜாம்பவானே ஆச்சரியப்பட்டு கேட்டார். அப்போ கிருஷ்ணன் சொல்றான், நான் தான் துவாரகாதீசன் கண்ணன் அப்படின்னு உடனே ஜாம்பவான் கேக்குறான், பிரபோ வந்த உடனே நீங்கள் சொல்லியிருந்தால் நான் மணியை கொடுத்துருப்பேனே, நீங்கள் யாருன்னே எங்கிட்ட சொல்லலையே. உடனே கிருஷ்ணன் சொல்றான், வந்த உடனே சொல்லியிருந்தால் நீங்கள் என்னோட யுத்தம் பண்ண மாட்டேளே, ராமாவதாரத்துல எப்பேற்பட்ட பராக்கிரமசாலியான உங்களுக்கு தகுந்த வாய்ப்பு கொடுக்க முடியாத போயிடுச்சு யுத்தத்துல. அந்த குறை என்னுடைய மனசுல இருந்துட்டே இருந்தது, உங்களுக்கும் அந்த குறை இருக்கிறதுனால ராமாவதாரத்துல நீங்கள் சொன்னேன் நான் சரியான முறையில என்னுடைய ஒரு பணியை செய்யலையேன்னு அத மனசுல வச்சுட்டு கிருஷ்ணாவதாரத்துல உம்மோடு யுத்தம் பண்றதுக்கு நானே வரணும். நான் யுத்தத்துக்கு வரும்பொழுதே கிருஷ்ணன் சொன்னா உங்களுக்கு வெக்கமா இருக்கும் என்னோட சண்டை போடுறதுக்கு, அதனாலதான் நான் யாருன்னு சொல்லலை அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷப்பட்ட ஜாம்பவான் தன்னுடைய பெண்ணாகிய ஜாம்பவதியையும் கிருஷ்ணனுக்கே விவாகம் பண்ணி கொடுக்கிறார். அந்த செமந்தக மணியையும் ஜாம்பவதிக்கு ஸ்ரீதனமாக கிருஷ்ணனிடத்துல கொடுத்து அனுப்புறார். 18 நாளா கண்ணன் காட்டுக்குள்ள போனவன் காணமேன்னு நினைச்சிருந்து யாதவர்கள் எல்லாம் எதிர்பார்த்து இருக்கவும் ஜெயத்தோட கிருஷ்ணன் வந்துட்டான், ஜாம்பவதியையும் விவாகம் பண்ணிண்டு அப்படின்ன உடனே ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். சபைக்கு வர சொல்றான் சத்ராஜித்த, ஏன்னா யாருக்கும் தெரியாம கொடுத்துட்டு நாளைக்கு வாங்கிட்டு போயிட்டு எங்கிட்ட இல்லைன்னு சொல்லிடுவானே சத்ராஜித்து. ஆகையினால சபைக்கு வர சொல்லி எல்லா ஜனங்களையும் வச்சுண்டு கிருஷ்ணன் சத்ராஜித்த பார்த்து சொல்றான், சத்ராஜித்து உண்மையில பார்த்தா நியாய பிரகாரம் இந்த மணி என்னத்தான் சேரும், ஏன்னா என் பராக்கிரமத்தை காட்டி ஜாம்பவானிடத்துல இருந்து பெற்றதுனாலையும் ஜாம்பவதியோடு ஸ்ரீதனமாக எனக்கு கொடுத்து அனுப்பினதுனாலையும், ஆனாலும் நான் அந்த நியாயங்கள் எல்லாம் பார்க்காமல் உன்னிடத்திலேயே கொடுக்குறேன், நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சத்ராஜித் கிட்ட கொடுத்து அனுப்பிட்டான். இப்ப எல்லா ஜனங்களும் இந்த பக்கம் மாறிட்டார்கள், எல்லாரும் சத்ராஜித்த திட்டார்கள், கிருஷ்ணன் நல்லவன் தான், அவன் அவசரப்பட்டு நாம் சந்தேகப்பட்டோமே, இந்த சத்ராஜித்தினுடைய தம்பிதான் இப்ப ஏற்பட்ட காரியத்தை பண்ணியிருக்கான், மணிமாலையை போட்டுட்டு போய் அப்படின்னு எல்லாம் சத்ராஜித்த திட்டார்கள். சத்ராஜித் ரொம்ப வருத்தப்பட்டான், எல்லா யாதவர்களுக்குள்ள எல்லாருமே நம்மளை பார்த்து தூஷிக்கிறாப்புல இப்படி ஆயிடுத்தே கதை. மனைவி நிலத்துல கேக்குறான், எப்படியாவது இந்த கெட்ட பேர் போகிறதுக்கு என்னமா பண்றது. அப்போ மனைவி சொல்றாள், நம்முடைய பெண்ணாகிய சத்யபாமாவ கிருஷ்ணனுக்கே விவாகம் பண்ணி கொடுத்தோமானால் எல்லா மனஸ்தாபமும் மாறி போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கும் அது உச்சிதம்னு பட்டுது. கன்னடத்துல போய் கேட்கிறார்கள், என்னுடைய பெண் சத்யபாமாயை நீ விவாகம் பண்ணிக்கணும் அப்படின்னு உடனே சந்தோஷப்பட்டானாம். நல்ல நாள் பார்த்து தகப்பனாரும் தாயாருமாகவே சேர்ந்து சத்யபாமாவை கிருஷ்ணனுக்கு விவாகம் பண்ணி வைக்கிறார்கள். அதோ பயமே பகவான் சத்யபாமாம் யதா விதிஹி பகுபிஹி யாச்சிதாம் ரூப ஷீல உதார்ய குணான்விதாம். அப்பேற்பட்ட நல்ல ரூபத்திலையும் அழகா இருக்கக்கூடியவள்
பராக்கிரமசாலி. எப்பவுமே கண்ணனோட வெளியில ரத்தம் ஓட்டிட்டு போகிறது சத்யபா மாதா. எப்படி தசரதனோட கைகேயி மற்ற ராணிகள் எல்லாம் அரண்மனையோட தான் இருப்பார்கள், கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனோட ரத்தத்திலேயே போகக்கூடியவள் சத்யபாமதா, தசரதனோட கைகேயிதான்ங்கிற மாதிரி. அப்படி போகக்கூடிய பராக்கிரமும் உடையவளாம், ரூபம் சீலம் உதாரிய குணம் எல்லாம் உடையவளாகிய அவளை கல்யாணம் பண்ணிண்டா. பண்ணினதுக்கு அப்புறம் சத்யபாமைக்கு ஸ்ரீதனமாக இந்த மணியை நான் கொடுத்துடுறேன் கண்ணனிடத்துல சொன்னானாம். ஆனால் கண்ணன் சம்மந்தப்பட்டதை வாங்கிக்கலையாம். ஏன்னா உண்மையாக பிரியத்தோட ஜாம்பவான் கொடுத்த மாதிரி சத்யாஜித் கொடுக்கல. அப்படி கொடுக்கறதா இருந்தா முதல் நாள் கேட்டோம் இல்லையா, தங்கத்தை நீ எடுத்துக்கோ மணியை மட்டும் கொடுக்கும் அன்னைக்கே கொடுத்துருக்கலாமே, அப்படின்னாலும் இவனிடத்துல நான் வாங்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்தார். எனக்கு ஸ்ரீதனம் எல்லாம் எதுவும் வேண்டாம், சத்யபாமாவை விவாகம் பண்ணி கொடுத்ததே போரும்னு சொல்லி அந்த மணியை கொடுத்து அனுப்பிட்டாராம். மேற்கொண்டு 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 இந்த மணியை வச்சுட்டு பணம் பண்றான், பெரிய கோட்டீஸ்வரனா ஆயிட்டான் நாம் சத்ராஜித்து. ரொம்ப ஜாஸ்தி தனம் வந்ததுனால கர்வமா இருக்கான். அப்ப அக்ரூரரே நினைச்சுக்கிறார் எப்படியானும் சத்ராஜித்த அடக்கணும், அவனிடத்துல இருந்து இந்த மாலையை வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறார் அக்ரூரர். கிருஷ்ணனும் பலராமனும் இந்திரபிரஸ்தம் போன சமயம், இந்திரபிரஸ்தத்துலதான் பஞ்சபாண்டவர்களுடைய ராஜ்யம், இந்திரபிரஸ்தம் தான் டெல்லி. இன்றைக்கு இருக்கக்கூடிய டெல்லி கிருஷ்ணனால நிர்மாணிக்கப்பட்ட நகரம். இந்திரபிரஸ்தத்தை கிருஷ்ணன் தான் நிர்மாணிச்சு பஞ்சபாண்டவர்கள் அங்க வச்சு தர்மபுத்திர ராஜாவாக ஆக்கிட்டு தான் திரும்பி வந்தான். மகாபாரத யுத்தம் முடிஞ்சு இந்திரபிரஸ்தத்துக்காக போயிருக்கிற சந்தர்ப்பமாக பார்த்து அக்ரூர சததன்வான் ஒருத்தன் இருக்கான், அவனிடத்துல போய் அவன் யாருன்னா சத்யபாமா அவனுடைய முறப்பையன். அவனிடத்துல போய் கேக்குறான், ஏண்டா உன்னுடைய சொந்த முறப்புண்ணா இருக்கக்கூடிய சத்யபாமாவை உனக்கு விவாகம் பண்ணி கொடுக்காம யாரோ கிருஷ்ணனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இப்படி இருக்கியே, நீ போய் சத்ராஜித்த எதுவும் கேட்க மாட்டியா, நீ போய் சத்ராஜித்த கிட்ட கேளு, சத்யபாமாவை தான் விவாகம் பண்ணி கொடுத்துட்டான், அவங்ககிட்ட கேட்டு எப்படியான அந்த மாலையாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கும் உச்சித்தம்னு பட்டுதான் நேரா இங்கேருந்து புறப்பட்டு சத்ராஜித்த கிட்ட போனான். சத்ராஜித் அந்த மாலையை கொடுக்கறதா இல்ல, ஆனாலும் அவனோட சண்டை போட்டு சத்ராஜித்தையே வதம் பண்ணிட்டு சததன்வா அந்த மாலையை எடுத்து நின்றுட்டான். மாலையை கொண்டு வந்து நேரா அக்ரூர் இடத்துல கொடுத்தான், நான் கொஞ்சம் ஊருக்கெல்லாம் போக வேண்டிய வேலை இருக்கு, போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கையில கொடுத்துட்டு போயிட்டான். இந்த மணி மாலை இவரிடத்துல இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. இந்திரபிரஸ்தத்துல இருந்து வந்து பார்த்தா சத்ராஜித்தை இறந்து போயிருக்கான். சத்யபாமா அடிச்சுண்டு அலறாள், அப்பா செத்து போயிட்டாருன்னு கிருஷ்ணனும் ரொம்ப வருத்தப்பட்டான். இப்ப மாலை எங்க போச்சோ தெரியலையே அப்படின்னு நினைச்சுண்டு கிருஷ்ணனும் பலராமனுமாக மாலையை தேடி தேடி போறார்கள். அங்க ஒரு இடத்துல பார்த்தா சத்ராஜித்து வதமாகி கிடக்கான், அவங்கிட்டதெல்லாம் மாலை இருந்திருக்கு போல இருக்கு, அவனும் செத்து போயிட்டான் அப்படின்ன உடனே பலராமர் திருப்பி வந்துட்டார். ஆனால் கண்ணன் மட்டும் யோசிச்சுட்டே இருக்கான், இந்த மணியை எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது தெரியலையே அப்படின்னு. அந்த சமயமா பார்த்தா அக்ரூரர் காசியில இருக்கார், காசியில பெரிய யாகம் பண்ணிட்டே இருக்கார், அந்த யக்ஞ யாகத்துல எல்லாமே சுவர்ண மயமாவே உபயோகிச்சு பண்றார் அப்படிங்கறத கேள்விப்பட்ட உடனே கிருஷ்ணனுக்கு அனுமானிச்சுட்டான். அப்பனால் இந்த மணி அவரிடத்துலதான் இருக்கும், இல்லாத போனால் இவ்வளவு தனம் அக்ரூரருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு கிருஷ்ணன் நேரம் காசிக்கு போனானாம். காசியில போய் அக்ரூரை பார்த்து சொல்றார், அக்ரூரரே சித்தப்பா எனக்கு அபவாதம் வர்றதுல உங்களுக்கு எப்பவாவது சந்தோஷம் இருக்குமா? இல்லையே கிருஷ்ணா, உனக்கு நல்ல பேர் இருந்தா தானேடா எனக்கு சந்தோஷம், உனக்கு அபவாதம் வந்தா எனக்கும் கஷ்டம் தானே. அப்ப சொல்றான், இந்த மணியை காணோன்ன உடனே எல்லாரும் என்னதான் சந்தேகப்படுறார்கள், நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு நினைச்சுண்டு, ஆகையினால இந்த மணி உங்களிடத்துல இருக்குங்கிறது ஊரறிய தெரியணும். இந்த மணியை கொடுக்கறச்சே விசேஷமெல்லாம் சத்ராஜித்து என்ன சொன்னா, அகால மரணமே வராது, ஆரோக்கியம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், சுபிக்ஷம் இருக்கும்னு சொன்னானே, ஆனால் இந்த மணி வந்த நாளா பார்த்தேளா எத்தனை அகால மரணம் ஏற்பட்டு போயிட்டு, இதுல இருந்தே தெரியறது இந்த மணி யாரிடத்துல இருக்கணுமோ அவர்களிடத்துல இருந்தால்தான் அது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த மணியை யார் வச்சுண்டால் அவர்களுக்கு நற்பயன் கிடையாது, யார் வச்சுண்டு சுவார்த்தமா இல்லாம லோகக்ஷேமார்த்தமாக உபயோகப்படுத்துறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மணி நல்லதை பண்ணும் அப்படிங்கறதுனால இந்த மணியை நீங்களே வச்சுக்கோங்க, நீங்கள் தான் லோகக்ஷேமார்த்தம் எக்கையாகாதி கிரியைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அதனால மணியை நீங்களே வச்சுக்கோங்க, ஆனால் துவாரகைக்கு ஒரு தரம் வந்து சபையில ஊரறிய இந்த மணி உங்களிடத்துல இருக்குங்கிறதுக்கும் எனக்கும் இந்த மணி காணாமல் போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே அக்ரூரம் கிருஷ்ணனோட வந்தான். துவாரகை சபையில வந்து எல்லாரும் அறிய தன்னிடத்துலதான் மணி இருக்கு அப்படிங்கறத காட்டிட்டு போயிட்டான். அடுத்தது சத்யாங்கிற பெண்ணை விவாகம் பண்ணிக்கிறார், கோசலராஜனுடைய பெண் சத்யா.
கிருஷ்ணனுடைய எல்லா கல்யாண குணங்களையும் கேள்விப்பட்டு அவளே ஆசைப்பட்டால் கிருஷ்ணனுக்குத்தான் மாலையிடணும் அப்படின்னு. ஆனால் கோசலராஜன் நினைச்சுக்கிறான், நாம் போய் கேட்டோமானால் பண்ணிக்கிறேன்னு சொல்வானோ, இல்ல நம்முடைய கன்னிகைய வேண்டாம்னு சொல்லிடுவானோ தெரியலையே. ஒரு கால் வேண்டாம்னு சொல்லிட்டானால் நமக்கும் பருத்த அவமானமா போயிடும், பெண்ணுக்கும் ஏமாற்றமாக போயிடும். ஆகையினால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாராம். தானே ஒரு வீரிய சுல்கம் பரபராக்கிரமத்தை வச்சா அந்த பல பராக்கிரமத்துல 7 காளமாடுகளையும் யார் ஒரே சமயத்துல அடக்கிறார்களோ அவர்களுக்கு பெண்ணை கொடுக்கறது அப்படின்னு வச்சாராம். அப்பவே தெரியும், யாதவனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனால் தவிர வேற யாராலையும் இந்த காளையை அடக்க முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட பராக்கிரமமான காளைகள் ஒன்னொன்னும், ஒரு காளையையே யாராலையும் அடக்க முடியாது, அப்படி இருக்கிறச்சே 7 காளைகளை அடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பராக்கிரமமாக வச்சானா, எல்லா தேசத்து ராஜாக்களும் வந்து முயற்சித்து முயற்சித்து பார்த்து முடியாம போயிட்டார்கள். கிருஷ்ணனும் வந்தானா, கிருஷ்ணன் வந்த உடனே இந்த பராக்கிரமத்துக்கு பக்கம் போகாம கோசலராஜனிடத்துல வந்து சொல்றான், ராஜன்னு உம்முடைய பெண்ணினுடைய குணமும் சீலமும் அழகும் கேள்விப்பட்டு நான் அவளை விவாகம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷப்பட்டானாம் கோசலராஜன். கிருஷ்ணனை பார்த்து சொன்னான், கிருஷ்ணா என்னுடைய பெண் சத்யாவே உன்னைத்தான் விவாகம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா, ஆனால் கேட்டா நீங்கள் நிராகரிச்சிடுவேளோ என்னமோங்கிற ஒரு தாபத்துல பயத்துலதான் நான் இந்த பராக்கிரமத்தை பல பரீட்சையை ஏற்பாடு பண்ணினேன். ஆகையினால் நான் உங்களை பரீட்சை பண்றதா நீங்கள் தப்பா நினைக்க கூடாது, உங்களால சர்வதா இந்த காரியம் முடியுங்கிறது எனக்கு தெரியும். ஆகையினால நீங்கள் வந்து இந்த 7 காளை மாட்டையும் அடக்கி என்னுடைய பெண்ணை விவாகம் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொன்ன உடனே, இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையே கிருஷ்ணனுக்கு, ஒரே நிமிஷத்துல 7 காளை மாட்டையும் அடக்கி ஒரு மூக்கணாங்கயிறிலேயே பூட்டினானாம். சொன்ன பிரகாரமாக தன்னுடைய பெண் சத்யாவை ஒரு நல்ல நாள் பார்த்து விவாகம் பண்ணி கொடுத்தார். அடுத்தது காளிந்திங்கிற பெண்ணை விவாகம் பண்ணிக்கிறார். பாண்டவ தகனம் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்திரபிரஸ்தத்தையே நிர்மாணிக்கிறார் பகவான். இந்திரபிரஸ்தம் நிர்மாணம் பண்ணினோடே மயன் தான் அந்த இடத்துல ஒரு திவ்யமான சபையை ஏற்படுத்துறார். அந்த சபையில அர்ஜுனன் இருந்துட்டு இருக்கான். அர்ஜுனனோட கூட தங்கறதுக்காக சில காலம் இருக்கணுங்கிறதுக்காக கண்ணனும் வந்திருக்கானா. ஒரு நாளைக்கு சாயங்காலமாக கண்ணனும் அர்ஜுனனுமாக யமுனா தீரத்துக்கு போறார்கள். யமுனா தீரத்துல போய் கண்ணன் ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கான். அர்ஜுனன் அங்க இருக்கக்கூடிய நதி சமீபமாக போகும் பொழுது பார்த்தால் அங்கே அழகான பெண் ஒருத்தி உட்கார்ந்துட்டு இருக்காளாம். அவளை போய் பார்த்து கண்ணன் கேக்குறான், அர்ஜுனன் கேக்குறான், நீ யாரம்மா அப்படின்னு கேட்ட உடனே அவள் சொல்றார், அகம் தேவஸ்ய சவிதுர் துகிதா பதி மிச்சதி விஷ்ணும் வரேண்யம் வரதம் தப பரமமாஸ்திதாஹ. சவிதுர், நான் சூரியனுடைய பெண் காளிந்தி, நான் மகாவிஷ்ணு ஸ்ரீயப்பதியான மகாவிஷ்ணுவையே விவாகம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்ட பொழுது தபஸ் பண்ணினால் கிடைப்பான்னு சொன்னதுனால நான் இந்த யமுனா தீரத்திலேயே அவரை நினைச்சு தபஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனனும் சந்தோஷப்பட்டானா. அர்ஜுனன் அந்த பெண்ணை பார்த்து சொல்றான், இதோ வந்திருக்கான்மா, நீ யாருக்காக தபஸ் பண்றியோ அவன் இங்கதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அழைச்சிட்டு போய் கிருஷ்ணனிடத்துல காட்டினானா. கிருஷ்ணனும் சந்தோஷப்பட்டான். அர்ஜுனனும் கிருஷ்ணனுமாக அந்த பெண்ணை அழைச்சிட்டு போய் இந்த பிரஸ்தத்துல தர்மபுத்திரர் இடத்துல ஒப்படைச்சார்கள். ஒரு நல்ல நாள் பார்த்து பெரியவர்கள் எல்லாருடைய முன்னிலையிலையும் காளிந்தியை விவாகம் பண்ணிக்கிறார். அடுத்தது மித்ரலிங்காங்கிற தேவி. அவந்தி ராஜனுடைய குழந்தைகள் 3 பேர், விந்தன், அனுவிந்தன், மித்ரலிங்காங்கிற இந்த 3 பேர். இவர்கள் 3 பேரும் அத்தை பிள்ளைகள். கிருஷ்ணனுக்கு அத்தை அவந்தி ராஜன் மாமா, மாமாவினுடைய மனைவி அத்தை, அவளுடைய பிள்ளைகள் இவர்கள். இந்த பிள்ளைகள் அவந்தியில தான் கண்ணன் படிச்சான், அபியாசம் பூரா அவந்தியில பண்ணினாங்கிறதுனால போக வர மாமாவனுடைய அத்தையினுடைய வீட்டுக்கு நல்ல பரிச்சயம் எல்லாரையும். ஆகையினாலேயே மித்ரவிந்தியா கண்ணனைத்தான் விவாகம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனால் துரியோதனனுக்கு மித்ரவிந்தியாவனிடத்துல ஆசை. ஆகையினால அவன் விந்தனையும் அனுவிந்தனையும் தன்னுடைய நண்பர்களாக தன் கைக்குள்ள வச்சுட்டு எப்படியாவது இந்த அண்ணன்கள் மூலமாக தங்கையை தான் விவாகம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறானாம். அகப்பனாருக்கோ அவந்தி ராஜனுக்கோ என்ன பண்றதுன்னு தெரியலை. அவருக்கு இஷ்டம், மித்ரவிந்தியாவுக்கு இஷ்டம் கண்ணனுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கறதுக்கு தான். ஆனால் பிள்ளைகள் 2 பேரும் துரியோதனனுக்கு பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறார்கள். ஆகையினால எதற்கும் இருக்கட்டும்னு ஒரு வீரிய சுல்கமாக வச்சாராம். அதுல யார் ஜெயிக்கிறாம சுயம்வரமாக வச்சாராம். அதுல யாருக்கு இஷ்டமோ அவளுக்கு விவாகம் பண்ணிக்கட்டும் அப்படின்னு. சுயம்வரம்ங்கிறதும் கன்னிகையை விவாகம் க்ஷத்ரிய தர்மத்துல ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா தேசத்து ராஜாக்களையும் வர சொல்வார்கள், பெண்ணனுடைய கையில மாலையை கொடுப்பார்கள், அவளுக்கு யார் விருப்பமோ அவளுக்கு போய் மாலையிடலாம் அப்படின்னு சுயம்பரமாக வச்சுட்டார் அவந்தி ராஜன்.
எல்லா தேசத்து ராஜாக்களும் வந்திருக்கார்கள். அப்போ முந்தன நாள் ராத்திரியே துரியோதனனுக்குத்தான் மாலையிடணும் அப்படின்னு விந்தனும் அனுவிந்தனுமாக சேர்ந்து சொல்லிட்டே இருக்கார்கள். விக்ரமித்யா உட்கார வச்சு அவன் சாதாரண எடையன், எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து வந்த பையன், கலரும் கருப்பா இருப்பான். அவன் ஒண்ணும் பரம்பரை ராஜா எல்லாம் கிடையாது, யாரோ உக்ரசேன மகாராஜாவோட ராஜ்யத்தை எடுத்து நடத்துறான். ஆனால் துரியோதனன் பரம்பரையா க்ஷத்ரியன், நல்ல அழகுடையவன், பராக்கிரமசாலி. ஆகையினால நமக்கு ஈடு அவன் தான்ங்கிறதுனால நீ நாளைக்கு சுயம்பரத்துல அவனுக்குத்தான் மாலையிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார்களாம். இவள் சொன்னதெல்லாம் அமைதியா கேட்டுண்டாள். மறுநாள் விடிஞ்ச உடனே சுயம்பரங்கும் பொழுது நேரா போய் கண்ணனுக்கே மாலையிட்டாளாம். எல்லாருமா சேர்ந்து கிருஷ்ணனுக்கே விவாகம் பண்ணி வச்சார்கள். அர்ஜுனனே பக்கத்துல இருந்து விவாகத்தை நடத்தினான். அடுத்தது லக்ஷ்மணாங்கிற பெண், மத்திர தேசத்து ராஜாதிபதி, அவளுடைய பெண். அந்த பெண்ணை விவாகம் பண்ணி கொடுக்கறதுக்கு வீரிய சுல்கம் வச்சிருக்காங்க. திரௌபதிக்கு எப்படி வீரிய சுல்கம் வச்சிருக்காரோ அப்படி வீரிய சுல்கம்ங்கிறது தன்னுடைய வீரத்தை காட்டுறதுக்கு ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பார்கள், அதுல யார் ஜெயிக்கிறார்களோ அவள் மாலையிடலாம் அப்படிங்கறதுனால. என்ன வீரிய சுல்கம்னு கேட்டா, மச்சம் மேல இருக்கு, மச்சத்தினுடைய பிரதிபிம்பம் கீழே ஜலத்துல தெரியும். இந்த ஜலத்துல இருக்கக்கூடிய சுத்தின்றே இருக்கும், அதுவும் ஒரு இடத்துல இருக்காது, சுத்தின்றே இருக்கக்கூடிய ஜலத்துல இருக்கிற பிரதிபிம்பத்தை பார்த்து மேல இருக்கிற நிஜமான மச்சத்தை அடிக்கணும். யார் அடிக்கிறாளோ அவளுக்கு பெண். இதே மாதிரி வீரிய சுல்கம் தான் மகாபாரதத்துல திரௌபதிக்கும். ஆனால் ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, மகாபாரதத்துல இந்த வீரிய சுல்கத்துல மேல இருக்கிற நிஜமான மச்சமும் தெரியும், கீழ இருக்கிற பிரதிபிம்பமும் தெரியும். ஆனால் இவர் வச்ச, மத்திர தேசத்து ராஜா வச்சதுல என்னன்னு கேட்டா, மேல இருக்கக்கூடிய நிஜமான மத்சியம் கண்ணுக்கு தெரியாதாம், கீழ இருக்கக்கூடிய பிரதிபிம்ப ஜலத்துல இருக்கிற பிரதிபிம்ப மத்சியம் மட்டும்தான் தெரியும், அதை பார்த்தே அடிக்கணும் அப்படிங்கும் பொழுது பல தேசத்து ராஜாக்களும் வந்து முயற்சி பண்ணார்கள். அர்ஜுனன் கூட முயற்சி பண்ணினானாம், ஆனால் யாராலையும் முடியலை. கிருஷ்ணனே அந்த காரியத்தை சாதிச்சு லக்ஷ்மணையையும் விவாகம் பண்ணினார். அடுத்தது பத்ராங்கிற ராணி, கேகய தேசத்து ராஜா அவனுடைய பெண். கேகய தேசமும் பரதன் போயிருந்தான் இல்லையா, அந்த தேசம் கைகேயினுடைய தேசம், பிறந்த வீடு. கேகய தேசத்து ராஜா அவனுடைய பெண் பத்ரா, அவளும் கிருஷ்ணனுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் கேட்டு ஆசைப்பட்டு தன்னுடைய சகோதரிடத்துல சொல்றாரு, எனக்கு விவாகம் பண்ணி வச்சா கண்ணனுக்கே விவாகம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சந்தோஷப்பட்டாராம் கேகய ராஜா. வசுதேவரிடத்திலையும் தேவகியரிடத்திலையும் முறைப்படியாக வந்து பெண் கேட்கவும் அவர்களும் சந்தோஷப்பட்டு நல்ல நாளாக பார்த்து வேதோக்தமான விவாகம் அப்படின்னு எட்டு ராணிகள், ருக்மணி, சத்யபாமா, ஜாம்பவதி, மித்ரவிந்தியா, பத்ரா, லக்ஷ்மணா, காளிந்தி அப்படின்னு எட்டு ராணிகளாம் இவருக்கு. எட்டு விவாகமும் ஒவ்வொரு விதமான விவாகம், எப்படி அஷ்ட மகிஷிகளோ அந்த மாதிரி ஒவ்வொரு விவாகமும் கூட வித்தியாசம். விவாகத்திலேயே பலவிதமான விவாகங்கள் இருக்கு. வேதோக்தமான விவாகம் அப்படிங்கிறது பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பெரியோர்களே பெண்ணை பிள்ளைய சகுத்தமான குடும்பத்தில இருந்து பார்த்து அவர்களே நல்ல நாள் குறிச்சு பண்ணி வைக்கிற கல்யாணம் வேதோக்தமான விவாகம். ராட்சச விதானம் அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்துட்டே இருக்கும் பொழுது தான் ஆசைப்பட்ட பெண்ணை கூட்டிட்டு போறது, தான் நேத்துக்கு பார்த்தோம் இல்லையா, ருக்மணி ராமாம் ராட்சசேன விதினா அப்படின்னு அவளே லெட்டர்லயே எழுதி கொடுக்குறான். ராட்சச விதானத்தினால நீ என்னை விவாகம் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது எதிர்பார்க்காமல் வந்து தன் பராக்கிரமத்தை காட்டி தான் ஆசைப்பட்ட பெண்ணை தூக்கிட்டு போறது, அதுவும் சத்திரிய தர்மத்துல இருக்கு. அடுத்து காந்தர்வ விவாகம்ங்கிறது தான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது, லவ் மேரேஜ்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் காந்தர்வ விவாகம். ஸ்வயம்வரம்ங்கிறது பெண் தன் இஷ்டத்துக்கு யாரோ அவனுக்கு மாலையிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது. பலபரீட்சைங்கிறது ஏதாவது ஒண்ணு அடக்கிறது, சரீர பலத்தை நிரூபிச்சு பண்ணக்கூடியது. வீரிய சுல்கம்ங்கிறது புத்திசாருரியத்தை உபயோகிச்சு பண்றது. இப்ப வில்லுனால அடிக்கிறதுங்கிறதுக்கு பெரிய பலம் தேவையில்லை, ஆனால் வீரன் சூரன் தீரன்னு சொல்வா இல்லையா, இல்ல இந்த வீரன்ங்கிறது இந்த பல பரீட்சையினால காட்டுறது. சூரன் அப்படிங்கிறது என்னன்னா புத்தி சாதுரியத்தினால இருக்கிறது. இந்த வீர தீர சூர ஹனுமான் அப்படின்னு சொல்றா இல்லையா, இப்படி எல்லாமே அப்படிங்கிற தீரன்னா என்னன்னா தைரியமான ஒரு காரியத்தை சாதிக்கிறது. மூணுக்கும் வித்தியாசம் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தா கூட வீரங்கிறது சரீர பலத்தை காட்டுறது, சூரம்ங்கிறது புத்தி சாதுரியத்தை காட்டுறது, தைரியம்ங்கிறது தீரம்ங்கிறது இது ரெண்டுத்தையும் உபயோகிச்சு சந்தர்ப்பத்துல எப்படி ஆக்ட் பண்ணணுமோ அப்படி பண்றது அப்படிங்கறதுனால வீரிய சுல்கம் அப்படிங்கிறது எதையும் தன்னுடைய அந்த புத்தி சாதுரியத்தை காட்டுறது அப்படிங்கிறது. இந்த அஷ்ட மகிஷிகளுடைய விவாகமும் ஒவ்வொரு விவாகமும் ஒவ்வொரு விதமாக நடந்ததாம்.
இப்படி எல்லா மகிஷிகளையும் கல்யாணம் பண்ணின்ற கிருஷ்ணன் எல்லாரோடையும் துவாரகையிலேயே கிருஹஸ்தாசிரம தர்மத்தை ஆசிரயிச்சுருக்கார் அப்படிங்கிற சரித்திரம் தசமஸ்கந்தத்துல இது வரைக்கும் முக்கியமான சரித்திரங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சொல்லியாச்சு தசமஸ்கந்தம் பூர்த்தியா. இப்படி சொல்லிண்டே வந்த ஸ்ரீ சுக்கர் ஒரு சரித்திரத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாராம். ஆனால் சொல்ல முடியாம கத்கதையாக இருக்கு. கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திக்கிறார், அதுக்கப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சுண்டு திருப்பியும் சொல்லணும்னு நினைக்கிறார். கண்கள்னால கண்ணீர் பெருகிறது. அப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறார், திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறார். மேனி சிலிர்க்கிறது. அப்போ பரீட்சித்து நினைக்கிறான், இவ்வளவு சரித்திரங்கள் புங்கான்னு புங்கமா சொல்லியாச்சே ஸ்ரீ சுகர் வாயினால, எப்படி கதை கேட்கணும் எப்படி கதை சொல்லணும் ரெண்டுமே பாகவதத்தை பார்த்தாதான். ஏன்னா கதைய சொல்லும் பொழுது ஏதோ மணியை பார்த்துண்டு மணியை பார்த்துண்டு மணியை பார்த்துண்டு கதையை கேட்கிறவரும் கிடையாதாம். இவரும் ஏதோ ஒண்ணு கதைன்னு கேட்டானே சொல்லி முடிச்சா போதும்னு கிடையாதாம். எப்பேற்பட்ட ஸ்ரோதாவோ அப்பேற்பட்ட வக்தா, ரெண்டு பேருக்கும் ஈடு ரெண்டு பேருமே. ஒவ்வொரு சரித்திரத்தையும் பரீட்சித்து கேட்கும் பொழுதும் எனக்கு இதை விஸ்தாரமாக சொல்லுங்கள், விஸ்தாரமாக சொல்லுங்கள், விஸ்தாரமாக சொல்லுங்கள்னே ஆசையா கேட்கவும், ஸ்ரீ சுகரும் அப்படி விஸ்தாரமாக சொல்லிண்டே வந்தவர் இந்த எந்த சரித்திரத்தையோ சொல்ல முடியாமல் இப்படி கண்கள்னால கண்ணீர் பெறுகிறது, மேரி சிரித்திறது, தொண்டை கற்கதையாக இருக்கே. அப்போ பரீட்சித்து நினைக்கிறான், இதுதான் ஏதோ உத்தமமான ஒரு சரித்திரம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பரீட்சித்து கேட்கிறான் சுகரை பார்த்து, குருநாதா எவ்வளவு சரித்திரங்களையும் இவ்வளவு தைரியமாக நீங்கள் சொன்னீர்களே, எந்த சரித்திரத்தை குறிச்சு நீங்கள் இப்படி இப்பேற்பட்ட பாவமக்னராக இருக்கீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே சொன்னாராம் ஸ்ரீ சுகர், எல்லா சரித்திரங்களையும் என்னால சொல்ல முடிஞ்சது, நான் சொல்லிட்டேன். ஆனால் இந்த சரித்திரத்தை என்னால் சொல்ல முடியலை. யாருடைய சரித்திரம் அப்படின்னா குசேலனுடைய சரித்திரம். கிருஷ்ணனுடைய நண்பனாக இருக்கக்கூடிய குசேலன் அவனுடைய சரித்திரத்தை என்னால சொல்றதுக்கு முடியலை. ஏன்னா அப்பேற்பட்ட நண்பன் கிருஷ்ணன், அவனுக்கு ஏற்ற நண்பன் சுதாமா அப்படிங்கிறதுனால எனக்கு கண்ணீர் பெருகிறது, மேனிசில் இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். அப்போ பரீட்சித்து சொல்றார், இவ்வளவு கதைகளையும் சொன்ன நீங்கள் இந்த உத்தமமான சரித்திரத்தையும் எனக்கு சொல்லணும் அப்படின்னு பிரார்த்திச்சின்ற உடனே வாசுதேவே பகவதி நிமக்ன ஹிருதயோப்ரவீத்து அப்படியே நிமக்னமான ஹிருதயத்தோட தன்னை ஸ்திரப்படுத்தின்னு சொல்றார். கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்டித் பிராமணோ பிரம்ம வித்தமா விரக்த இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியா யதுச்சயோபபன்னேன வர்த்தமானோ கிருஹாஸ்ரமி தஸ்ய பார்யா குசேலஸ்ய க்ஷுத்க்ஷாமா ச ததாவிதா. கிருஷ்ணஸ்யாசீத் சகா, கிருஷ்ணனுக்கு ஒரு சகா இருந்தானப்பா ஒரு காலத்துல. அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா சுதாமா. சுதாமாங்கிற ஒரு நண்பன் இருந்தான் கிருஷ்ணனுக்கு. விரக்த இந்திரியார்த்தேஷோ பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியா. அவனுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, வேத அத்தியனம் பண்ணின பிராமணனாக இருக்கக்கூடிய பிரம்ம வித்தமஹா பிராமணோ பிரம்ம வித்தமஹா விரக்த இந்திரியார்த்தேஷோ, இந்திரியங்கள் எல்லாத்தையும் விரக்தியா வச்சுருந்தவர் ஜிதேந்திரியர், இந்திரியங்களை அடக்கினவர் பிரசாந்தாத்மா, எப்போதும் சாந்தமாக இருப்பார் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றா. துவாரகையிலிருந்து 300 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய சுதாமாபுரி அப்படிங்கிற இடத்துலயாம் இந்த சுதாமா இருக்கிறது. அந்த சுதாமாவினுடைய மனைவி கல்யாணி, இவர்கள் ரெண்டு பேரும் அங்க வாழ்க்கை குர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார்கள். 27 குழந்தைகள் கிருஹஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடிய இவருக்கு, ஆனால் எப்போதும் பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியா என்று இருக்கிறத போதுங்கிற திருப்தியோடு இருப்பாளாம் இவர்களுடைய குடும்பம். இன்னும் வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும், இதை விட பெரிய வீடு வேணும், இதை விட பெரிய கார் வேணும், இதை விட நிறைய இடம் வேணும், இன்னும் நிறைய பணம் வேணும் அப்படிங்கிற உங்கியே உடையே உகந்து ஓடும் மண்டலத்தோடும் யாம் கூடுவதில்லையே. குலசேகராழ்வார் சொல்வார், உண்டியே உடையே என்று இதை இதுதான் வாங்கணும் அதுதான் வாங்கணும் ஓடுற ஜனங்களோட ரங்கநாதா என்னை நான் சேர்க்காமல் நீ தனியா வச்சுக்கோ, நான் எதுக்காகவாவது ஓடினேனானால் உன்னை நினைச்சுதான் நான் ஓடணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இவர்கள் பரம பக்தர்களான குடும்பமாம். இது போதும் அப்படிங்கிற திருப்தியோடு தஞ்சு குடிச்சா கூட சந்தோஷமாக இருக்கார்களாம் கணவனும் மனைவியும். எப்போதுமே நல்ல பக்தையான ஒரு பெண்ணுக்கு கணவர் சரியில்லாத அமைஞ்சாலும் கைங்கரியம் பண்ண முடியாது. மீராபாய் சரித்திரம், சக்குபாய் சரித்திரம், கௌரிங்கிற பெண்ணு சிவபக்த விஜயத்துல கௌரிங்கிற ஒரு பெண்ணுடைய சரித்திரம் இருக்கு. அவர்கள் எல்லாம் கணவர் அனுகூலமா இல்லை,
கணவர் அனுகூலமா இல்லையானால் ஒரு ஸ்திரீ எப்படி சத்சங்கத்துக்கு வர முடியும், பகவத் கைங்கரியம் பண்ண முடியும். ஆகையினால் அவ்வளவு கஷ்டப்பட்டவர்களுடைய சரித்திரம், அல்லது தன் நல்ல பரம பக்தனாக இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு மனைவி அனுகூலமாக இல்லைனாலும் உண்மையான பக்தியை நிம்மதியா பண்ண முடியாது. எப்பேற்பட்ட ராமானுஜர் மனைவி அனுகூலமாக இல்லாமல் போனதுனால கிரகஸ்தாசிரமம் கூட வேண்டாம்னு சன்னியாசத்துக்கு போனார் என்று பார்க்கிறோம் இல்லையா. அப்படி எல்லாம் இல்லாமல் மனமொத்த தம்பதிகளாம், இப்படி கணவர் எப்படியோ அதே போன்ற மனைவி, மனைவி எப்படியோ அதே பாவத்துல கணவருங்கிறது அமைஞ்சால் அந்த கிரகமே வைகுண்டம், புறத்தாழ்வாரும் ஆண்டாளும் போலே அப்படின்னு. புறத்தாழ்வாருங்கிற ராமானுஜருடைய சிஷ்யர் அவருடைய மனைவி ஆண்டாளம்மை ரெண்டு பேரும் அப்பேற்பட்ட அனுகூலமான தம்பதிகளாம். அவர்கள் மகா கோட்டீஸ்வரர்கள், காஞ்சிபுரத்துல வாழ்ந்துட்டு வரார்கள். கூரேஷன்னே பேர் ராஜா, அப்பேற்பட்டவராக இருந்தும் ஆனால் அவர் பரம விரக்தராப்பார். எப்படி நாம் சொல்றோமோ சுதாமாவ, அது போல ஜிதேந்திரியராக விரக்தராக இருப்பார். அவருடைய அன்னச்சத்திரம் பெரிய அன்னச்சத்திரம், அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஆண்டனையும் கைகாட்டி அப்படின்னு வர்றவாளுக்கெல்லாம் கைய காட்டி இத்தினோண்டு போட்டு பண்ற மாதிரி ஆண்டனையும் கை காட்டி இல்லையாம். எத்தனை பேர் வந்தாலும் அண்டாவுல குறையாம இருக்கிற ஆண்டனையும் கை காட்டி, வர்றவாள் எல்லாம் வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு சொல்லி எல்லாருக்கும் அன்னம் இடுவார்களாம். ஆனால் அண்டால சாதம் தீந்துட்டு ஆள் மிச்சப்பட்டிருக்காங்கிறது ஒரு நாள் கூட கிடையாதாம். எல்லா நாளும் வந்த ஆட்கள் தீர்ந்து போயிட்டா இன்னமும் அன்னம் இருக்கு. அப்படி அன்னதானம் பண்றாராம். ராத்திரி 2 மணி 3 மணிக்கு தான் அன்னசத்திரத்தையே கூட்டுவார். அப்படி அன்னதானம் பண்ணிட்டு இருக்கார். திருக்கட்சி நம்பிகள் தான் வரதனுக்கு விஷில் கைங்கரியம் பண்ணுவார். தினமும் ராத்திரி பெருமாளும் தாயாரும் சயன கிரகத்துல இருக்கும் பொழுது விசிறிண்டே இருப்பார் திருக்கட்சி நம்பிகள். இப்படி இந்த அன்னசத்திரத்தை கூட்டுற சத்தம் கேட்ட உடனே திருக்கட்சி நம்பிகள் அங்க விசிறிண்டு இருக்கும் பொழுது தாயாரும் பெருமாளும் பேசிக்கிறா, என்ன சத்தம் அப்படின்ன உடனே தாயார் சொல்றாள், இப்போதுதான் கூரேஷனுடைய அன்னச்சத்திரத்தை பூட்டியாகிறது அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் சொன்னாராம், எப்பேற்பட்ட அன்னதான பிரபுவா இருக்கானே கூரத்தாழ்வான், இப்பேற்பட்ட அன்னதான பிரபுவாக இருந்தால் தாங்குமா கட்டுப்படியாகுமா அப்படின்னு சொன்னாராம். இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு வந்த திருக்கட்சி நம்பிகள் மறுநாள் கூரத்தாழ்வார் இடத்துல சொல்றார், நேற்றைக்கு ராத்திரி பெருமாளும் தாயாரும் உம்மை பற்றி பேசினார்கள். என்ன பேசினார்கள் அப்படின்னா, பேர்பட்ட அன்னதான பிரபு கூரத்தாழ்வார்னு சொன்னார்கள் அப்படின்ன உடனே ரொம்ப தாபப்பட்டாராம் கூரத்தாழ்வார். அன்னதான பிரபுனா நான் பெருமாள் இடத்துல பேர் வாங்கினேன், ராமானுஜருடைய சிஷ்யங்கிற பேரை வாங்கலையா நான். அப்போனா நான் அன்னதானத்துல சமர்த்தனா இருக்கக்கூடிய அந்த தகுதியை பெற்றுட்டேன், ராமானுஜருக்கு சிஷ்யங்கிற தகுதியை நான் இன்னும் பெறல போல இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டாராம். தன்னுடைய மனைவி ஆண்டாளம்மை, அவளும் கோட்டீஸ்வர குடும்பத்திலிருந்து வந்த பெண், அவளிடத்துல சொன்னால் நாம் ரெண்டு பேரும் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஸ்ரீரங்கத்தோட போயிடலாம் அப்படின்னு சொன்னாராம். எல்லாம் சொத்து கோட்டீஸ்வரன்னா எப்படி இருக்கும், எல்லாத்தையும் அப்படியே விட்டா தன் மனைவி அழைச்சிட்டு புறப்படுறாராம். மனைவி ஆண்டாளம்மை என்ன பண்ணால், தன்னுடைய வீட்டுல இருந்து ஸ்ரீதனமாக கொடுத்த தங்க மறக்காம், அது மட்டும் தன் பிறந்த வீட்டுல இருந்து கல்யாணத்தோட சீராக வந்ததாச்சே மாங்கல்ய திரவியத்தோடு அப்படின்னு நினைச்சுண்டு அந்த மரக்கால மட்டும் தன்னுடைய புடவையில சுத்தி எடுத்துட்டாளாம். கொஞ்சம் தூரம் வந்த உடனே இருத்தி எடுத்து காட்டு பிரதேசம் வந்த உடனே ஆண்டாள் சொல்றார், கூரத்தாழ்வாரை பார்த்து எனக்கு பயமா இருக்கு. கூரத்தாழ்வார் சொல்றார், எதுக்கு பயப்படுற, நம்மிடத்துலதான் ஒண்ணுமே இல்லையே, யார் வந்தாலும் எடுத்துன்னு போறதுக்கு, அப்ப எதுக்கு உனக்கு பயம். அப்ப சொல்றாள், இந்த மாதிரி பிறந்தாத்து ஸ்ரீதனமா வந்ததாச்சேன்னு இந்த மரக்கால மட்டிலும் கையில கொண்டு வந்தேன். அது தங்க மரக்காலுங்கிறதுக்காக கொண்டு வரலை, மரக்காலுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாள். ஆனால் ஆண்டாளுடைய பிறந்தாத்து பௌஷுக்கு அவளுக்கு தங்கத்தினாலான மரக்கால் கொடுத்துட்டார்கள். அப்போ அவர் சொல்றார், இதனாலதான் உனக்கு மனசுல பயம் அப்படின்னு சொன்னாராம். அந்த மரக்கால வாங்கி அப்படியே நடுக்காட்டுல வீசினார் புதர்ல, மனைவிய கைப்பிடிச்சு அழைச்சின்னு வந்துட்டார். நேரா ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்கள். ஒரு குடிசையை வாடகைக்கு எடுத்துட்டு அந்த குடிசையில தங்குறார்கள். மறுநாள்ல இருந்து நித்தியமும் உச்சவிருத்திக்கு போவார் கூரத்தாழ்வார். உச்சவருத்தி எடுத்து அரிசியை கொண்டு வந்து ஆண்டாளம்மையார்கிட்ட கொடுப்பாள், அவளும் அதை வச்சு பிரசாதம் பண்ணி கொடுப்பாள். இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கார்கள். ஒரு வேளைதான் சாப்பாடு, மற்ற நேரம் எல்லாம் ஏதோ தீர்த்தத்தை குடிச்சிட்டு சத்தா ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்கார்களாம். இப்படியே இருந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ராமாயண பாராயணத்துக்கு கூரத்தாழ்வார் எடுத்து பண்ணிட்டே இருக்கார். பார்த்தால 6 மணிக்கு உட்காண்டவர் பாராயணத்துல மக்னமா ராமாயண பாராயணம் பண்றாராம். மணியாச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு,
மனைவி ஆண்டாள் அம்மையார் உள்ளுக்கும் வாசலுக்குமாக நடக்கிறாள். கணவனை கணவனுடைய பக்தியும் ராம பிரபாவமும் ரெண்டுமே தெரியுமாம் ஆண்டாள் அம்மையாருக்கு. ஆகையினால் நினைக்கிறாள், இவ்வளவு மனச ஒத்து அப்படி படிக்கிறாரே தியான மக்னராக ராமாயணத்தை, இப்ப போய் உச்சவிருத்திக்கு போங்கோ, அரிசி வேணும்னு சொல்றது எவ்வளவு அல்பத்தனம் அப்படின்னு நினைச்சுண்டாராம். அது நாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சுண்டு பேசாம இருக்கா. அவராகவே பாராயணம் முடிப்பாரா பார்க்கலாம்னு நினைக்கிறாள். ஆனால் அவரும் மணி பத்தாச்சு, பதினொன்னாச்சு, பதினொன்றையாச்சு, பன்னெண்டாச்சு, முடிச்ச பாடே இல்லை. படிக்கிறார் படிக்கிறார், கண்கள்ல கண்ணீர் பெருக பரதனுடைய பாதுகா பிரபாவம் பாதுக்க கொடுக்கிறாரு இல்லையா, அந்த கட்டத்தை படிக்கிறார். சித்திரகூட்டத்துல பரதன் வந்து சந்திச்சத கண்கள் நார கண்ணீர் பெருக்கிறார். பரதனுடைய குணத்தை சொல்றதா, ராமருடைய குணத்தை சொல்றதா அப்படிங்கிற தியான மக்னராக இப்படி படிச்சுட்டே இருக்கிறத பார்த்தாள். 12 மணிக்கு மேல 12:30 மணிக்கு தான் இவர் தன்னுடைய நிதானத்துக்கு வந்தாராம். கண்ணை திறந்து ஆண்டாள் கிட்ட கேட்கிறார், அம்மா இன்றைக்கு நான் இன்னும் பகவானுக்கு திருவாராதனம் பண்ணாமல் இருக்கேனே, நைவேத்தியம் தயாராயிடுத்தா அப்படின்னு கேட்டவுடனே ஆண்டாள் அம்மா வெக்கத்தோட சொல்றாளா, இல்லையே. ஏமா இல்லைன்னா, அரிசி இல்லை. அரிசி இல்லையா? ஆமாம், நீங்கள் தானே இன்றைக்கு உஞ்சவரத்துக்கே போகலையே, அதனால அரிசி இல்லை. நேத்திக்கு அன்னதான பிரபு, இன்றைக்கு அரிசி இல்லாத நிலைமை. அப்பொழுதும் அதே மாதிரி இருந்தார், இன்றைக்கும் அதே மாதிரி இருக்காராம், மனசு மாறலை. அப்போ சொல்றார் ஆண்டாள், அக்காலத்துல உஞ்சவரத்துக்கு போகக்கூடாது, பகவானுடைய திருவாராதனைக்கு துளசி தீர்த்தம் போரும், அதையே நாம் நைவேத்தியம் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் அதையே சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாராம். சால கிராமத்தை எடுத்து வச்சு பூஜை பண்ணினார். பகவானுக்கும் துளசி தீர்த்தத்தையே நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தையே தானும் பாதி குடிச்சார், தன்னுடைய மனைவி ஆண்டாளுக்கும் பாதி கொடுத்தாராம். திருப்பியும் மறுபடியும் எங்க விட்டாரோ அங்கிருந்து படிக்கிறதுக்காக போயிட்டார் ராமாயணத்தை. இந்த நேரமா பார்த்து கரெக்டா உச்சி வேளையில ரங்கநாதருடைய கோவில் மணி அடிக்கிற சத்தம் கேட்கறது ஆண்டாள் அம்மையாருக்கு தெரியும். இப்போ பகவானுக்கு அங்க நைவேத்தியம் ஆகிற நேரம். அப்போ ஆண்டாள் அம்மையார் மனசுக்குள்ள ஏதோ நினைச்சுக்கிறாள், கஷ்டப்பட்டுக்கிறாள். ஆனால் என்னங்கிறத யாரிடத்துலயும் சொல்லல. அந்த சந்தர்ப்பமாக ஆண்டாள் அங்க ரங்கநாதருடைய சந்நிதியில அர்ச்சக முகேன ரங்கநாதரே ஆவேசிச்சு சொன்னார், இன்றைக்கு என்னென்ன பிரசாதங்கள் எமக்கு உண்டோ அவ எல்லாம் கூரத்தாழ்வாருடைய திருமாளிகைக்கு போகட்டும், கூரத்தாழ்வாருக்கு இந்த பிரசாதங்கள் எல்லாம் அமுதுண்ண பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு ஆக்ய பண்றார். உடனே மேல தாளங்களோடு கூட கூரத்தாழ்வாருடைய குடிசைக்கு வரார்கள். எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். கூரத்தாழ்வாரும் சந்தோஷமாக அவர்கள் பட்டர்கள் எல்லாம் வரவேற்றார், பேசி அனுப்பினார். அனுப்பினதுக்கு அப்புறம் ஆண்டாளை பார்த்து சொல்றார், ஆண்டாள் இன்றைக்கு நான் உச்சவிருத்திக்கு போய் அரிசி கொண்டு வரலை, சாதம் சாப்பிடலை அப்படிங்கறதெல்லாம் என்னுடைய மனசுல எந்த கிளேசமும் இல்லை. உன்னுடைய மனசுல ஏதாவது கிளேசம் இருந்ததா அப்படின்னு கேட்கிறார். ஆண்டாள் சொன்னார், ஆமாம் நான் தாபப்பட்டேன் தான். என்ன தாபம் அப்படின்னு கேட்டா, இப்படி வாசல்ல அங்க ரங்கநாதருடைய கோவில்ல மணி அடிச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணும் பொழுது, வாசல்ல குழந்தைகள் சாப்பிடாம இருக்கும் பொழுது உள்ள பெற்றோர்கள் சாப்பிடுவார்களா அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே கூரத்தாழ்வார் சொன்னார், அடி பைத்தியமே, இப்படி கூட நினைப்பியா? உனக்கும் எனக்கும் சம்பந்தம்ங்கிறது தாலி கட்டின நாளாகத்தான், உனக்கே நான் சாப்பிடலைங்கிறது தாபமாக இருக்குமாறில் எனக்கும் ரங்கநாதருக்கும் சம்பந்தம் ஜென்ம ஜென்மமாக, அப்போ நான் சாப்பிடலைங்கிற எண்ணம் ரங்கநாதருக்கு இருந்திருக்காதா? நாம் ஒரு சிறு கிளேஷம் கூட படாமல் இருந்தோம், பகவான் காப்பாத்தினான்னு பார்த்திருந்தோமானால் அல்லவோ அவனுடைய கிருபையினுடைய அழகு. இப்போ நாம் காப்பப்பட்டோம் பகவான் பண்ணினான் அப்படிங்கறது ஒரு படி குறைச்சலா பண்ணிருக்கோமே பெருமாள அப்படின்னு சொன்னாராம். பாண்டாள் சொன்னால், உண்மை உண்மை போன்ற பரிபக்குவம் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணினாளாம். அப்போ சொன்னார், பக்த லட்சணம்னா என்னன்னா, அனன்யாச்சிந்தையந்தோமாம் ஏஜனா பிரதிபாசதே, எந்த எண்ணமும் இல்லாமல் பகவானே கதி அப்படின்னு இருக்கிறது தான் பக்தனுடைய லட்சணம். அப்பேற்பட்ட பக்தனுக்குத்தான் யோகக்ஷேமம் வகாமியகம். அப்பேற்பட்ட பக்தனாக ஒருத்தன் இருந்தானாகி சத்தியத்தின் மேல சத்தியமா பகவான் அவனை காப்பாத்துவான், கைவிட மாட்டான். அப்பேற்பட்ட தம்பதிகளாம் இந்த குசேலரும் கல்யாணியும், மனமொத்த தம்பதிகள். நனு பிரம்மன் பகவதா சகா சாட்சாத் ஸ்ரீயப்பதிஹி, பிரம்மண்யஸ்ச சரண்யஸ்ச பகவான் சாத்பத ரிஷபஹா.
உடனே வெளி திண்ணையில உட்கார்ந்து இருப்பார், உள்ள சமையல் பண்ணிட்டே இருக்கக்கூடிய கல்யாணியை பார்த்து சொல்லுவாராம் குஜையில, சுதாமா ஏ கல்யாணி இங்க வாயே என்ன அப்படின்னா, அனுப்பிரம்மன் பகவதா சகா சாட்சா ஸ்ரீயப்பதி, தெரியுமா நான் யார் தெரியுமா, சாட்சா ஸ்ரீயப்பதி கிருஷ்ணன் துவாரகாதீசன், அவனோட கூட படிச்ச நண்பனாக்கும் அப்படின்னு சந்தோஷமா சொல்லுவான். ஆமாம்னா உங்களை போல பாக்யசாலி யாரு அப்படின்னு சொல்லுவாளாம். கொஞ்ச தூரம் உள்ள போய் ஏதோ வேலை பண்ணிட்டே இருப்பதற்கு, ஏ கல்யாணி இங்க வாயே, அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து யமுனா தீரத்துக்கு போகும்போது பகாசுரன் ஒரு அசுரன் வந்தான், கண்ணன் எப்படி தெரியுமா அவனுடைய அழகை கிழிச்சு வதம் பண்ணினா அப்படின்னு சொன்னேன். ஆடா அந்த கதையை சொல்லுங்க நான் விஸ்தாரமா அப்படின்னு கேட்பாளாம். இப்படியே கணவரும் மனைவியும் சதா கிருஷ்ண கதை பேசுவார்களே தவிர, ஒரு நாள் கூட சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்லாத உங்களை கட்டிண்டு நானும் அழறேனேன்னு மனைவியும் சொன்னதில்லை, உன்னை கைப்பிடிச்ச நாளா தரித்திரம் தான் கணவனும் சொன்னதில்லையா, சந்தோஷமாக அப்படியே பொழுது போக்குவார்களாம். தமுபைகி மகாபாக சாதுனாம் ச பராயணம் தாஸ்யதி திரவிணம் பூரி சீததே தே குடும்பின. ஒரு நாளைக்கு சொல்றார் மனைவி, அண்ணா நீங்களும் எப்போதும் சொல்லிண்டே இருக்கீங்களே உங்களுடைய ஃப்ரெண்டு உங்களுடைய ஃப்ரெண்டு உங்களுடைய ஃப்ரெண்டுன்னு, அந்த ஃப்ரெண்டை தான் நீங்க போய் ஒரு தரம் பார்த்துட்டு வாங்கோளே அப்படின்னு சொல்வாளாம். கொஞ்ச நேரம் யோசிப்பார் சுதாமா, சரி போயிட்டு வரேன் ஒரு நாளைக்கு போயிட்டு வரேன். அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் சும்மா இருப்பா, திருப்பி சொல்வா நீங்க வேணா போய் உங்க ஃப்ரெண்டு கண்ணனை பார்த்துட்டு வாங்கோ, சரி ஒரு நாள் போறேன். இப்படி சொல்லிட்டு இருக்கவும் ஒரு நாள் இவளுடைய மனசுல என்னமோ தோன்றது, உங்களை கண்ணன் எதிர்பார்க்கிறான்னு என் மனசுல தோன்றது, அதனால நீங்கள் போய் கிருஷ்ணனை பார்த்துட்டு வாங்க துவாரகைக்கு போய், நீங்கள் எதுவும் கேட்க வேண்டாம், நம்ம கஷ்டத்தை சொல்ல வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம், தூரத்துல இருந்து உங்களுடைய நண்பன் கிருஷ்ணன் எப்படி இருக்காங்கிறத மட்டும் பார்த்துட்டு வந்தேன்னா போரும் அப்படின்னு சொன்ன உடனே, இத்தனை நாள் தோணாம சுதாமாவுக்கு இன்னைக்குதான் தோணித்தான் இவள் சொன்ன பிரகாரம் நாம் வேணா போய் பார்க்கலாம் அப்படின்னு. கிருஷ்ணனுக்கு ஏதாவது கொண்டு போகணுமே, என்ன இருக்கு வீட்டுல, ஒண்ணு கிடையாது. ஆகையினால அந்த கல்யாணி பக்கத்துல அக்கத்துல இருக்கக்கூடிய நாலு வீட்டுக்கு போறாளாம். அப்யுஸ்தியுத்பானம் கிஞ்சித் கிருஹே கல்யாணி தீயதாம் யாசித்வா சதுரோ முஷ்டின் விப்ரான் கிருத்துக தண்டுலான், யாசித்வான் சதுரோ முஷ்டி, நாலு வீட்டுக்கு போய் நாலு பிடி கிருத்துக தண்டுலம்னா அவ நாலு பிடி அவளை வாங்கி வந்தாளாம். காலங்கத்தால என்னடிமா கல்யாணி இங்க வந்திருக்கேன், அம்மா என்னுடைய கணவர் துவாரகாதீசன் கிருஷ்ணனை பாக்குறதுக்கு போறார், கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு என் வீட்டுல எதுவும் இல்லை, ஒரு பிடி அவள் இருந்தா குடும்பம் இப்படின்னு நாலு வீட்டுக்கு போய் கல்யாணி கேட்கவும், ஒரு நாள் கூட ஒரு காபி பொடி சர்க்கரைக்காக கூட வீடு தாண்டாத பத்தினியாக இருக்கக்கூடிய கல்யாணி இன்னைக்கு கிருஷ்ணனுக்காக வந்து பிச்சை கேட்கிறான், அந்த பிச்சைய கூட போய் குஷேலன் கேட்கிறான் இல்லையா சுதாமா, அதுக்காக கூட போக மாட்டான் நாம் கணவன். ஆனால் இவள் ஆசையா நாலு வீட்டுல போய் வாங்கிட்டு வந்து அதுல இருந்து ஒரு கரண்டி எடுத்து தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கலையாம், அத அப்படியே கிருஷ்ணார்பணமாக தன்னிடத்துல இருக்கிறதுக்குள்ள நல்ல துணியை எடுத்தாள். அந்த துணியில வச்சு முடி போட்டு தன்னுடைய கணவர் சுதாமாவிடத்துல கொடுத்து, வழிக்கு சாப்பிடறதுக்கும் ஏதோ ரெண்டு ரொட்டி பண்ணி கொடுத்து சொல்றாள், பத்திரமா நீங்கள் துவாரகைக்கு போய் கண்ணனை பார்த்துட்டு வாங்கோ, குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வார்த்தை சொல்லி சுதாமா சொல்றான், அம்மா சொல்லி பேச்சு கேட்டு இருங்கோ நான் போய் கிருஷ்ணனை பார்த்துட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் அம்மாக்கு குழந்தைகளுக்கா ரொம்ப சந்தோஷம், அப்பா கிருஷ்ணையே நீ பார்க்க போறியா, நாங்களும் வரோம்ப்பா நாங்களும் வரோம். அப்ப சொல்றான், நான் முதல்ல போய் பார்த்துட்டு வரேன், அப்புறம் ஒரு நாள் உங்களை எல்லாம் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டு இங்கேருந்து புறப்பட்டான் நாம் சுதாமா. நடந்து 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 வரவும் தன்னுடைய மனசு பூரா துவாரகைக்கு போயிடுத்து, பிருந்தாவனத்துக்கே போயிடுத்து. அந்த காலத்துல எவ்வளவு எல்லாம் விளையாடி இருக்கோம், எவ்வளவு கூத்தடிச்சிருக்கோம் கிருஷ்ணனோட, அப்போது இருந்த கிருஷ்ணன் வேற இப்போது இருக்கிற கிருஷ்ணன் வேற, என்னைக்கோ ஏதோ படிச்சது ஞாபகம் இருக்குமா, அவன் கூட வளர்ந்தது ஞாபகம் இருக்குமா, சாந்தி பிண்ணி குருகுலத்துல ஒன்னா படிச்சது ஞாபகம் இருக்குமா, இல்லது நம்மள மறந்து போயிருப்பானா, நம்ம பார்த்த அவன் அடையாளம் கண்டுபிடிப்பானா மாட்டானா, நம்மளிடத்துல பேசுவானா பேச மாட்டானா, ஒரு கால் பேசாத போனா கூட நாம் தாபப்படக்கூடாது, ஏன்னா பேர்பட்ட ராஜாதி ராஜனாக ஆயிட்டான், நம்ம இடத்துல பேசணும்னு என்ன இருக்கு, நாம் தூரமா நின்று தினமும் காத்தால பத்து மணி ஆனா ஏழைகளுக்கெல்லாம் தான தர்மம் பண்றதுக்காக அரண்மனை வாசல்ல வருவானாம் இல்லையா, நாமும் அப்படியே கியூல நின்று நம்ம கையில ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுத்தா வாங்கிட்டு வந்துடணுமே தவிர நாம போய் அவனிடத்துல தொந்தரவு பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் நினைச்சுக்கிறான். நாம் அப்புறம் நினைக்கிறான் கிருஷ்ணன் தான் சாட்சாத் பகவான் ஆச்சே, சின்ன குழந்தையிலேயே எவ்வளவு லீலைகளை பண்ணினா, அப்படியாகி நம்முடைய உண்மையான பிரேம தெரியாதா
அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே நடந்து நடந்து வந்து பார்த்தா துவாரக வந்தாச்சு. துவாரக பார்த்தா எல்லாமே கிருஷ்ண பவனம் தான். 16108 மகிஷிகள் கண்ணனுக்கு இந்த ஊர்ல, எல்லா வீடுமே கிருஷ்ண பவனமா இருக்கிறதுனால ஜொலிக்கிறதாம். எந்த வீட்டுல கிருஷ்ணன் இருப்பான் அப்படின்னு தெரியலையே. அப்படின்னு பார்த்தா ஒரு மாளிகையினுடைய வாசல்ல மட்டும் வெகு ஜனங்கள் எல்லாரும் நின்று இருக்கார்கள் கூட்டமா. அப்போ நினைக்கிறான், சுதாமா இந்த வீட்டுலதான் இருக்காம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்த அந்த அரண்மனை பவனத்தினுடைய வாசல்ல வந்து நிக்கிறானா, பார்த்தா வெளியில பல பெரிய பிரமுகர்கள், பல தேசத்து ராஜதூதுவர்கள், சாதாரண ஜனங்கள் என்று கூட்டமாக நிக்கிறார்களாம். ஒரு ஓரமா குஷேலன் தன்னுடைய கையில இருக்கக்கூடிய அவளை வச்சிருந்து நிக்கிறாம். அவர்கள் எல்லாம் பேசிக்கிறார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர். அதுல ஒருத்தர் சொல்றார், நான் காஷ்மீர தேசத்து ராஜ தூதனாக வந்திருக்கேன். நான் 1000 மூட்டை குங்குமப்பூ பச்சைக்கல் பூரம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், எங்கள் ராஜா கொடுத்து இதெல்லாம் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு காத்துட்டு இருக்கேன். நானும் 6 மாசமா நிக்கிறேன், இது வரைக்கும் கண்ணனுடைய பேட்டி கிடைக்கலை. இன்னொரு ராஜா சொல்றானாம், நான் நேபாள தேசத்து தூதனாக வந்திருக்கேன், 100 மூட்டை ரத்தின கம்பளங்கள் கொண்டு வந்திருக்கேன் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு, நான் 4 மாசமா நிக்கிறேன், கண்ணனுடைய பேட்டி கிடைக்கலை. இன்னொருத்தன் சொல்றான், நான் கர்நாடக தேசத்து தூதனாக வந்திருக்கேன், 50 வண்டி சந்தன கட்டை கொண்டு வந்திருக்கேன் கண்ணனுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு, கிருஷ்ணனுடைய பேட்டி கிடைக்கலை. இன்னொருத்தன் சொல்றான், நான் கேரள தூத்த தேசத்து ராஜா தூதனாக வந்திருக்கேன், விலை உயர்ந்த ஏலக்காய் மிளகெல்லாம் மூட்டை மூட்டையா கொண்டு வந்திருக்கேன், ஆனா கண்ணனை பார்க்க முடியலை, 3 மாசமா நிக்கிறேன். இந்த 3 மாசம், 4 மாசம், 6 மாசம், 10 மாசத்துலாம் கேட்டான். சுதாமா நினைச்சுக்கிறான், நான் பாக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இவ்வளவு விலை உயர்ந்த வஸ்துக்கள் தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய ராஜ தூதர்களுக்கே பாக்குறதுக்கான வாய்ப்பு இல்லையாகில், எப்பவோ ஏதோ ஒன்னா படிச்ச ஃப்ரெண்டு நானு இத்தினோண்டு 4 கூட்டப்படி அவளை கொண்டு வந்திருக்கோம், நம்ம போய் எங்க பாக்க போறோம் அப்படின்னு நினைச்சுண்டு நிக்கவும் தர்வான் வரா, நாம் வாயில் காப்பாளன், யார் யார் வந்திருக்காங்கிறதெல்லாம் கேட்டுண்டு போறது, போய் ராஜா கிட்ட சொல்லணும் இல்லையா. இப்படி வந்துட்டே இருக்கும்போது சுதாமா அங்க நிக்கிறான். சுதாமா வந்து அந்த தர்வான் பக்கத்துல வந்தவொடனே சொல்றான், அப்பா நான் கிருஷ்ணனோட பால்ய சிநேகிதன், அவனோட நான் ஒன்னா சாந்தி பின் குருகுலத்துல படிச்சவன், என்னுடைய பேர் சுதாமான்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவன் தர்வான் நமஸ்காரம் பண்ணி சொன்னானா, நீங்கள் நேரா உள்ள போங்கோ. ஏன் அப்படின்னா, ஒரு அவதாரத்துலதான் வைகுண்டத்துக்கு வந்த சனகாதிகளை உள்ள போகக்கூடாதுன்னு தடுத்ததுனால 3 ஜென்மம் அசுரர்களாக ஆனத்திலேயே கிருஷ்ணன் நினைச்சுண்டானா, இனிமே பக்தர்கள் வந்தால் வெளியில நிக்க வைக்க கூடாதுங்கிறது யார் தருவானோ அவனை அப்பாயின்மெண்ட் கொடுக்கும் போதே கையெழுத்து அவங்ககிட்ட வாங்கிக்கணுங்க. அதனால இவன் சொன்னானாம், பக்தர்கள் எல்லாம் நிக்க வைக்க கூடாது, மகாராஜா சொல்லியிருக்கார், நீங்கள் நேரா உள்ள போங்கோ. ஆனால் சொன்னானாம், சுதாமா அப்படி போறது நாகரிகம் இல்லப்பா, என்ன இருந்தாலும் மகாராஜா அகையினால் நான் வந்திருக்கேங்கிறத சொல்லு, அவர் என்ன கூப்பிட்டா நானே போறேன் அப்படின்னு சொன்னாராம். இவன் நேரா உள்ள போனா நல்ல தங்கத்தினால ஆன கட்டில், ரத்னம் பதிச்ச கட்டில், ஏன்னா துவாரகாதீசன் இல்லையா சாட்சாத் பரமாத்மா, அப்படியே படுத்துட்டு இருக்கான். அந்த ஊஞ்சல்ல அஷ்ட மகிஷிகளும் ஒருத்தி விசிறதும் ஒருத்தி ஊஞ்சல் ஆட்டுறதுமாக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார்களாம். அப்படி எல்லா ராணிகளும் தாங்களே கிருஷ்ணனுக்கு சேவை செய்வார்களாம். 100 சேட்டிமார்கள் இருக்கார்களே வேலைக்காரிகள், வேலைக்காரிகள் எல்லாம் எது வேணா பண்ணிக்கட்டும்னு நினைச்சுட்டு போய் அவாவா அவாவா ரூம்குள்ள போய் கதவை காப்பா போட்டுக்க மாட்டாளாம். பிரத்யுத்கமாசனவரார்கணபாதசௌச. அவனுக்கு கண்ணனுக்குன்னு பிரத்யேகமா என்னென்ன விதமான சேவைகள் பண்ணணுமோ அந்த சேவைகள் எல்லாம் மகாலட்சுமிகளாக இருந்த தேவிகள் அதுக்கு ஆசைப்பட்டுதான் அவதாரம் பண்ணியிருக்கார்கள்ங்கிறதுனால தாசி சதாமபி அப்படிங்கிறார். 100 தாசிகள் இருந்தாலும் அவர்களிடத்துல அந்த காரியத்தை கொடுக்க மாட்டார்களாம், தாங்களே முன்னின்று கிருஷ்ணனுக்கு செய்வார்கள் எல்லாம் சொல்றார். கருகிச்சிது அப்படிங்கிறார். அடுத்த அத்தியாயத்துல என்ன, ரொம்ப ரேர் கிருஷ்ணன் வார்க்கையில வந்து இங்க படுத்துட்டு இருக்கிறதே, ஏன்னா எப்போ பார்த்தாலும் ராஜரீகமான காரியங்கள், பந்து பரிபாலனம், தூத்து போகணும், சாரதியம் போகணும், யானகத்தினாலும் போகணும், பூனகத்தினாலும் போகணும் அப்படின்னே சுற்றின்னு இருக்கிற பரமாத்மா தான் வந்து ஒரு சுகமா கரிகிச்சுட்டு சுகமாசீனம் அப்படிங்கிறார். ரொம்ப 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 துர்லபமாம் அப்படி சுகமாக சயனிச்சுட்டு இருக்கிறது. அப்படி படுத்துட்டு இருக்கும் பொழுது அந்த ராஜதூதன் தர்வான் வரானா, வந்து திரைசீலைக்கு பக்கத்துல நின்றுட்டு சொல்றார், சுவாமி உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கார்,
யார் அப்படின்னா அவர் உங்க கூட படிச்ச சகாவாம். என்னுடைய சகா யாரு? அவர் சாந்தி பிழி குருகுலத்துல கூட உங்களுடைய படிச்சவராம். யாரோ வேத அத்தியனம் பண்ணின பிராமணரா இருக்கார். பேர் என்ன? சுதாமா. இந்த சுதாமாங்கிற குரல் கேட்டுதோ இல்லையோ அந்த தங்க இதுல இருந்து ஊஞ்சல்ல இருந்து கீழே குதிச்சா நான் கிருஷ்ணன் சுதாமாவா வந்திருக்கான், என்னுடைய சகா சுதாமாவா வந்திருக்கான்னு சொன்னானா வேகமாக அந்த படிக்கட்டுகள்ல இறங்கி ஓடுறானா. கிருஷ்ணனுடைய குரல் எப்பவோ கேட்டது பல வருஷங்களுக்கு முன்னாடி. இன்றைக்கு இந்த சுதாமாவாங்கிற குரல் கண்ணனுடையத கேட்டானோ இல்லையோ அப்படியே மூர்ச்ச வந்துடுத்தான் குஷேலனுக்கு. அப்படி ஓடி வந்தான் கண்ணன் கீழே விழாம குஷேலனை கத்தின்றானாம். சக்யு பிரியஸ்ய விப்ரரிஷேகே அங்க சங்காதி நிர்வதா பிரீத்தோப்ய முஞ்சத பிந்து நேத்ராபியாம் புஷ்கரேக்ஷண. ஏற்பட்ட பிரியமான சகா வந்தானே அங்க சங்காதி ஓடி போய் அவனை கட்டின்றானாம். கைய பிடிச்சு உள்ள அழைச்சிட்டு வந்தானாம். ஆசனம் கொடுத்து உட்கார வைக்கிறான். ருக்மிணி தேவியே வந்து தீர்த்தம் விடவும் அவனுக்கு பாத சேவனம் பண்ணி அவரை நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லி புது வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து போட்டுக்க சொல்லி சாப்பிடுற தேவனுக்கு அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு தானே பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கானாம். அஷ்ட மகிழ்ச்சிகளையே பரிமாற சொல்றானாம். இந்த ஐப்பத்தெல்லாம் பார்த்ததுலயே இவனுக்கு பாதி வயிறு ரொம்பிடும். ஏன்னா இவன் வீட்டுல எப்போதும் உப்பு தண்ணியும் ரொட்டியும் தான், வேற எதுவும் பார்த்ததில்லை. அப்பேற்பட்ட தரித்திரத்திலையும் தரித்திரம், கடக்கழிஞ்ச தரித்திரம் சுதாமாவுக்கு. இங்கேயோ ராஜா துவாரகாதீசன் வீட்டு சாப்பாட்டு இடம்னா எப்படி இருக்கும்? பல வகை வகை வகையான பக்ஷ்ய பதார்த்தங்களோட போஜ்யம் உட்கார வச்சு அஷ்ட மகிழ்ச்சிகளும் பரிமாறுறார்களாம். லட்டெல்லாம் பார்த்தா ஒன்னொன்னும் இளநீர் சைஸுக்கு இருக்கு, மைசூர் பாக்கெல்லாம் பார்த்தா செங்கக்கட்டி சைஸுக்கு இருக்கு. எல்லாம் ஒத்தொத்தி கொண்டு வந்து போடவும் கிருஷ்ணன் சாப்பிடு சாப்பிடுங்கிறானாம். சாப்பிட்டாச்சுனாலோ எழுந்து போய் இன்னொன்னு கொண்டு வந்து போட்டுடுறான். சாப்பிடாம இருந்தானாலும் நன்னா இல்லையாடான்னு கேக்குறானாம். இப்படி படாத பாடுபடுத்துறான். சுதாமாவுக்கு ஒண்ணு புரியலையாம். எதை கலந்து சாப்பிடணும், எதை தொட்டுண்டு சாப்பிடணும், எதை வெறுமனை சாப்பிடணும் ஒண்ணு தெரியல. தலை கிறுகிறுத்து ஏதோ ஒண்ணு கிட்டு கிடுகிடுன்னு சாப்பிட்டானாம். கைய அலம்பி நேரம் வெளியில வந்து அரண்மனை வாசல்ல உட்கார்ந்துட்டான். கிருஷ்ணன் பின்னாடியே ஓடி வந்தான். சுதாமாவை பார்த்து என்ன சுதாமா சாப்பிட்டோன்னே வெளியில வந்துட்டேன், உள்ளவா அப்படின்னு கைய பிடிச்சு நேரம் அழைச்சிட்டு போய் தன்னுடைய பெட்ரூம் ருக்மிணியும் தானும் படுத்துக்க கூடிய படுக்கை இறக்கி அழிச்சுட்டு போனானா. ரூமே பார்த்தா கம 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 கமன் சுகந்தமா மணக்கிறது. புஷ்ப அலங்காரங்கள் எல்லாம் பண்ணப்பட்ட தங்கத்தினாலான கட்டில் அதுல சுதாமாவை போய் படுக்க சொல்லி தன் அவனுடைய கால்களை எடுத்து தன்னுடைய மடியில வச்சுட்டு கிருஷ்ணனே கால் பிடிச்சு விடுறானாம். சுதாமாத்து சொல்றானாம், சுதாமா என்னை பாக்குறதுக்காக 300 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தியே, உன் காலெல்லாம் வலிக்கிறதா அப்படின்னு கேட்டு கால் புடிச்சு விட்டானாம். தேவிகள் எல்லாம் பேந்த பேந்த விழிக்கிறார்கள். இது என்னடா இது, யாரும் வெளியில தானே உள்ளயே விடமாட்டா, ஹால்லயே வச்சு இப்பெல்லாம் கேட்டோடயே சரி, நாய் இருக்கோ இல்லையோ நாய்கள் ஜாகிரதைன்னு போர்டு இருக்கு, அப்படியே பேசி இல்லைன்னு சொல்லிதானே பழக்கம். யாரும் வந்தா கூடத்துல வேணா உட்கார வச்சு பேசுவா, யாராவது படுக்கையற இருக்கு அழைச்சிட்டு வருவாளே. இந்த பிக்ஷு யாரோ தெரியலையே, இவ்வளவு உபச்சாரம் பண்றாரே நம்முடைய கிருஷ்ணன் நினைச்சுட்டு இருக்க ருக்மிணியையே விசர சொல்றானா. இப்படியே உட்கார்ந்துட்டு இவன் பார்த்துட்டே இருக்கும் பொழுது படுத்துட்டு இருக்கக்கூடிய சுதாமாவை பார்த்து கிருஷ்ணன் கேக்குறான், சுதாமா நீ எப்படி இருக்கே, உன்னுடைய மனைவி எப்படி இருக்கா, உன் குழந்தைகள் எல்லாம் சௌக்கியமா இருக்காளா? சுதாமா சொல்றான், எல்லாரும் சௌக்கியமா இருக்கும் கிருஷ்ணா, நீ எப்படி இருக்கேன்னு பாக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காகத்தான் நான் வந்தேன். அப்ப கேக்குறான் கண்ணன், எவ்வளவு நாள் ஏன் வரல சுதாமா, நீ எங்க இருக்கேங்கிற அட்ரஸ் எனக்கு தெரியாது, அதனால நான் உன்னை பார்க்க வரல. ஆனால் நான் எங்க இருக்கிறேன் துவாரகாதீசங்கிற அட்ரஸ் லோகத்துக்கே தெரியுமே, ஆகையினால் நீ என்ன பாக்கணும்னு நினைச்சா எப்பயோ வந்திருக்கலாம் இல்லையா? நீ வராததுல இருந்தே தெரியறது என்ன காட்டிலும் நீதான் பெரிய பணக்காரன். என் அதிருப்திங்கிற தனம் உன்னிடத்துலதானே இருக்கு. சாதாரண நண்பன் தன்னை காட்டிலும் கொஞ்சம் அந்தஸ்துல பெரியவனா இருந்தா கூட அவன் வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருப்பானே அல்ப மனுஷன். ஆனால் உன்னுடைய நண்பன் துவாரகாதீசன் தெரிஞ்சுட்டும் கூட நீ அவனுடைய கிரகத்துக்கு வராம இருந்ததுல இருந்தே நீ பூர்ணனா இருக்கே. அப்ப சொல்றான், நீ சாதாரண கிரகஸ்தனாக இருந்துட்டு நீயும் பூர்ணனா இருக்க, நான் சர்வ ஐஸ்வர்யங்களோட இருந்து துவாரகாதீசனாக இருந்துட்டு நானும் பூர்ணனா இருக்கேனே, இதுக்கு என்ன காரணம் தெரியுமா சுதாமா? சுதாமா பேந்த பேந்த முழிக்கிறானா. அப்ப சொல்றான், குரு ஓஹோ அனுகிரகே நெய்வ புமான் பூர்ணஹா பிரசாந்தையே. நம் குருநாதருடைய அனுகிரகம் தான் காரணம் சுதாமா. உனக்கு ஞாபகம் இருக்கா,
நாம் சாந்தி பிடி குருகுலத்துல படிச்ச காலத்துல நாம் தினமும் தர்ப்பம் சமைத்தெல்லாம் கொண்டு வர்றதுக்காக காட்டுக்கு போவோம். அப்ப காட்டுல கொண்டு வந்து வைக்கும் பொழுது ஒரு நாளைக்கு எடுத்துன்னு திருப்பி வர்ற நேரத்துல நல்லா மழை வந்துடுது. அப்ப அந்த மழையில இந்த சமித்த தர்ப்பத்தெல்லாம் காப்பாத்தணுமே நினைச்சுண்டு எல்லாத்தையும் நம்மளுடைய மேல் வஸ்திரத்துல சுத்தி அங்கிருந்த ஒரு பந்துக்குள்ள வச்சுட்டு அந்த பொந்துக்கு வெளியிலயே நம்ம ரெண்டு பேரும் மழையில நனைஞ்சு நின்றுட்டு இருந்தோமா. அப்ப நம்மள தேடிண்டு குழந்தைகளா எங்க இருக்கேன்னு தெரியலையே கிருஷ்ணா சுதாமான்னு கத்தின்றே அங்கேருந்து ஓடி வந்தார் நம்முடைய சாந்திப்பிணி குரு. அப்ப வந்து பார்த்தா சமித்து தர்ப்பம் நனையவே இல்லை, நீயும் நானும் சொட்ட சொட்ட நின்றுட்டு இருந்தோம். அப்போ கேட்டார், ஏண்டா இங்கதான் இந்த பொந்து இருக்கேன், இதுக்குள்ள நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தா நனையாம இருந்திருக்கலாமே. அப்போ சொன்னோம், குருநாதா சமித்து தர்ப்பம் எல்லாம் நனைஞ்சுடுச்சுன்னா நாளைக்கு ஹோமத்துக்கு உதவாது, ஆனால் நாங்க நனைஞ்சா பரவாயில்ல தொடச்சுக்கலாம்னு நினைச்சோம், அதனால்தான் நாங்க அதுக்குள்ள வச்சோம் அப்படின்ன உடனே இப்படி கூட யாராவது குரு கைங்கரியம் பண்வாளா குழந்தைகளான்னு சொல்லி தன்னுடைய மேல் அங்கவஸ்திரத்தால நம்முடைய தலைய தொடச்சு விட்டு நீங்க ரெண்டு பேரும் எப்போதும் க்ஷேமமா இருப்பேன் அப்படின்னு வாயார சொன்னார் இல்லையா. அந்த வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் சர்வமும் இருந்தும் நான் க்ஷேமமா இருக்கேன், எதுவுமே இல்லாமல் நீயும் க்ஷேமமா இருக்காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அது சரி, இவ்வளவு தூரம் நீ வந்தது வெறும் கையோட வந்திருக்க மாட்டிய சுதாமா, உன்னுடைய மனைவி எனக்கு ஏதாவது கொடுத்து விட்டுருப்பாளே, என்ன கொடுத்தா அப்படின்னு கேட்ட உடனே இவனுக்கு விட விட விடன்னு இருக்கு சுதாமாவுக்கு. என்னன்னா கொஞ்ச நேரம் முன்னாடிதான் பார்த்தான் டைனிங் டேபிள்ல வச்ச வகை வகையான பதார்த்தங்கள், இந்த வரட்டு அவளை போய் காட்டுறதான் நினைச்சுண்டு லஜ்ஜையினால இப்படி பின்னாடி கைய வச்சுண்டானா, உடனே அதுல இருந்து எடுத்தான் கைய புடுங்கி எடுத்தானாம், எடுத்து அதை பிரிச்சு பாக்குறானாம். பரம பிரீணனம் சகே, அது திறந்து பார்த்த உடனே சொல்றான், என்னடா ஏ தாவதாலம் விஸ்வாத்மன் சர்வசம்பத் சமுத்தையே புத்தக கண்டுலம் கொண்டே சொல்லான். பரம பிரீணனம் சகே, எனக்கு ரொம்பவும் மிகவும் பிரியமானது கொண்டு வந்திருக்கியே சுதாமா, இதுதான் எனக்கு ரொம்ப இஷ்டமானது. அப்போ வெளியில அவ்வளவு பேர் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தான், குங்குமம் பூ வச்சுட்டு இருந்தான், பச்சைக்கல் பூரம் மிளகு ஏலக்காய் ரத்ன கம்பளம் சந்தனக்கட்டை இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாளே, அவளெல்லாம் பார்த்து இவன் ஒண்ணுமே வாங்கல, நாம கொண்டு வந்தது வெறும் வரட்டு, அவள் இதை பார்த்து பரமப்ரீணனம் சக்கேன்னு சொல்றானே அப்படின்னா கிருஷ்ணன் சொல்றானாம், பூர்யபி அபத்தோபகிருதம் நமே தோஷாய கல்பதே. வெளியில நின்று இருக்கவெல்லாம் பூர்யபி நிறைய தாண்டா வச்சுட்டு இருக்கா, வண்டி வண்டியா கொண்டு வந்திருக்கா, ஆனால் என்னன்னா அபத்தோபகிருதம் எல்லாம் அபத்தம் விளம்பரத்துக்காக, இந்த ராஜா கொடுத்தத காட்டில் நம்ம கூட கொடுக்கணும், நம்ம கூட கொடுத்த காட்டிலும் அவன் கூட கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட கொண்டு வந்தது, இதெல்லாம் நான் இன்னைக்கு வாங்கிட்டேன்னா நாளைக்கு இவனுக்கும் அவனுக்கும் யுத்தம் வந்ததுன்னா அன்னைக்கு நான் இவ்வளவு மூட்டை ரத்ன கம்பளம் கொடுத்தேனே உன் யாதவ சேனையெல்லாம் எனக்கு கொடுன்னு கேட்பான். அப்ப அவன் சொல்லுவான், அவன் 100 மூட்டை ரத்ன கம்பளம் தான் கொடுத்தேன், நான் 1000 மூட்டை ஏலக்காய் கொடுத்தேனே, நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்பா, எல்லாம் அபத்தோபகிருதம் பத்தி நம்மே தோஷாய கல்பதே. தோஷம்னா இஷ்டம் சந்தோஷம், எனக்கு அவைகளெல்லாம் சந்தோஷம் கொடுக்கலை சுதாமா. அன்பஹ பிபாகிருதம் பக்தைஹி பிரேம்னா பூர்யாவமே பவேத், ஆனால் நீ கொண்டு வந்ததோ என்னன்னு கேட்டா இவ்வளவுயா இருந்தாலும் பிரேம்னா பூர்வம், நீ கொடுத்த இத்தினோண்டு வரட்டு அவளாக இருந்தாலும் பிரேமையோட கொடுத்தேங்கிறதுனால எனக்கு இஷ்டம் அப்படின்னு சொன்னானாம். எடுத்து கப்பு கப்புன்னு ஒரு பிடி அவளை இப்படி வாயில போட்டுருந்தா தேவிகள் எல்லாம் பயந்துட்டு பாக்குறாளாம், இது என்னடா இது இப்படியே எடுத்து கப்பு கப்புன்னு சாப்பிடறதுக்கு, இது என்ன கோதுமை அல்வாவா, போட்ட உடனே நேரா வயிற்றுக்கு போறதுக்கு வரட்டு அவளை ஊற வச்சு சாப்பிட்டாலே பொறுமையாதான் சாப்பிடணுங்கிறச்சே இவர் இப்படி எடுத்து உள்ள போட்டுக்கிறாரே நினைச்சுண்டாராம். இன்னொரு இப்படி எடுத்து போட்டுண்டா கிருஷ்ணனுக்கு தொண்டை அடைக்குமே அப்படின்னு நினைச்சுட்டு ருக்மிணி போய் கைய பிடிச்சாலாம். ஏதா அவதாலம் விஸ்வாத்மன்னே சர்வ சம்பத் சமிருத்தையே, ருக்மிணி வாயினால சொல்றார், பரமாத்மா கிருஷ்ணா நீங்கள் சாப்பிட்ட இந்த ஒரு பிடி அவையே போருமானது, உங்களுடைய நண்பருக்கு சர்வ சம்பத் சமிருத்தையே அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணன் நினைச்சாலாம், இந்த வார்த்தையை சொன்னது யாருன்னா சாட்சாத் மகாலட்சுமி. மகாலட்சுமி கட்டாட்சம் பட்டாலேயே போரும் எல்லாமே வருங்கும் பொழுது சாட்சாத் மகாலட்சுமி வாயினால சர்வ சம்பத் சமுத்திரையேன்னு சொன்னாளே அப்படின்னு நினைச்சிருந்தாராம். பாக்கி 3 பிடி அவலையும் கட்டி சுதாமா கிட்டையே கொடுத்தார். ராத்திரி புறா படுத்துட்டு எப்படா விடியும் விடியும் விடியும்னு பார்த்துட்டே இருந்தா நான் சுதாமா, விடிஞ்சோ எழுதியோ எழுந்து குளிச்சான் நாம் அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சான், கிருஷ்ணனிடத்துல போய் சொல்றான், கிருஷ்ணா நான் புறப்படுறேன் அப்படின்ன உடனே கிருஷ்ணனும் இரு இன்னொரு 4 நாள் இருந்துட்டு போன்னு சொல்லல, நீ வரும்போதுதான் பாவம் நடந்து வந்தே, போகும்போது வண்டியில போடணும், கையில ஒரு 10 ரூபாய் கொடுக்கல, எதுவும் சொல்லல, புறப்படுறேன்னு சொன்ன உடனே கண்ணனும் சரின்னு சொல்லிட்டானாம்.
ஆனால் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி கடாட்சம் பண்ணி நாம் புறப்படும் பொழுது இந்த கடாட்சத்தையே நினைச்சுண்டே அப்படியே வரானாம். ஒரு ராத்திரி தாக்க பிடிக்கலையே. பரமாத்மா பரமாத்மா தான், அல்பன் அல்பன் தான். அமோகமான கிருப அமோகமான கிருப, அதை போய் திருடிந்து நாம் இப்படி போறோமே. இப்பத்தான் நான் நினைக்கிறேன் உண்மையாக எனக்கு பக்தி இல்லை. ஆறாமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பால் நீராய் அலைந்து கசைந்து உருகுகின்ற நெடுமாலே அப்படிங்கிறார் இல்லையா நம்மாழ்வார். ஆறாமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பால் உருகி கரைய. அப்படி கிருப்ப பகவத் கிருப்பையை நாம் அனுபவிச்சோம் ஆனால் அப்படியே நம்முடைய உடம்பே உருகி போயிட வேண்டாமா? கல்லாட்டம் இவ்வளவு கிருப்பையை திருடிண்டு நான் எப்படிதான் உயிரோட உருக்கு போறேனோ. குவாகம் தரித்ர பாபியான் குவகிருஷ்ணா ஸ்ரீநிகேதனா. அப்பதான் சொல்றான் குவாகம் தரித்ரஹா பாபியான். இதுவரைக்கும் 10 ரூபாய் கூட கையில இல்லாதப்ப தரித்திரன்னு சொன்னதே இல்லை. இப்போ வந்து சொல்றானே தரித்திரன், அப்ப சொல்றான் பக்திங்கிறதே இல்லாத தரித்திரன், அதனாலேயே நான் பாபி அப்படின்னு நினைச்சிருந்து கண்கள்ல கண்ணீர் பெருக திரும்பி வரானா. சுதாமா புரிக்கு வந்து தன்னுடைய கிரகம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்தால் தன்னுடைய குடிசையை காணலை. பார்த்தா ஏதோ ஒரு பெரிய மாளிகை இருக்கு. பக்கத்து வீட்டுல போய் கேக்குறான், இங்க என்னுடைய குடிசையில என்னுடைய மனைவி குழந்தை எல்லாம் இருந்தாலே அவள் எல்லாம் எங்க போனா, குடிசையே காணமே அப்படின்ன உடனே அவள் சொல்றாளாம், இங்குதானே இருக்கா, காலையில நான் கூட பார்த்தேனே உங்களுடைய மனைவிய அப்படின்னு சொன்ன உடனே கல்யாணின்னு குரல் கொடுத்தாராம். அந்த குரல் கேட்டு கல்யாணி ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணினாளாம் கணவனுக்கு. பார்த்தால் ருக்மிணி எப்படி இருந்தாலோ அதுல ஒரு மாற்று கூட குறைவில்லாமல் அதே மாதிரி சர்வாபரண பூஷிதையாக ருக்மிணி இருக்கவும் கல்யாணி இருக்கவும் குஷேலருடைய குழந்தைகள் எல்லாரும் அவரவர்களும் சொக்காய் போட்டுண்டு செயின் போட்டுண்டு மோதிரம் போட்டு அப்பா அப்பா அப்பான்னு கையையும் சொக்காயும் காட்டி சந்தோஷமா ஆலிங்கனம் பண்ணிட்டுதாம். கிருஷ்ண பவனம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இவனுடைய வீடு. மகாவிபூதே அவலோகதோன்யோபத்யேவயதுத்தமஸ்ய. கிருஷ்ணா இதை கேட்டு இதை எதிர்பார்த்து நான் உன்னிடத்துல வரலையே. மகாவிபூதே நான் உன்னை எதுக்காக வந்தேன் பாக்குறதுக்கு? நான் உன்னுடைய பிரேமைக்காக தான் உன்னை பாக்குறதுக்கு வந்தேன். இதெல்லாம் நான் எதிர்பார்த்து வரலை. நான் திருப்பி வரும்பொழுது நீ ஒண்ணும் என் கையினால கொடுக்கலையேன்னு நீ நினைச்சேனே. நீ கையினால கொடுத்தா ஒரு பிடியோ ரெண்டு பிடியோ தானே கொடுக்க முடியும்னு நினைச்சு கண்ணால இவ்வளவு சகல ஐஸ்வர்யத்தையும் நீ எனக்கு கொடுத்தியே. மழை கூட வரும்பொழுது இடிச்சுட்டு தானே வரும். யாரும் கொடுக்கறதுக்கு முன்னாடி 10 தடவை சொல்லுவான், எங்கிட்டதான் கேட்டிருக்கான், நான் தான் கொடுக்க போறேன், நான் தான் கொடுக்க போறேன்னு. கொடுத்ததுக்கு அப்புறமும் சொல்லுவான், அவன் சந்தையில நின்னா நான் தான் கொடுத்தேன் நான் தான் கொடுத்தேன்னு. ஆனால் இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தையும் நீ கொடுத்த ஜோடு தெரியாமல் கொடுத்தியே கண்ணா. நான் குடுத்ததோ அல்பமான அவள், நீ குடுத்ததோ அமோகமான ஐஸ்வர்யம். ஆனால் இதையும் நான் உன்னுடைய பிரசாதமாகவே ஸ்வீகரிச்சுக்கிறேன் கிருஷ்ணா என்று சொன்னானா. அதை எடுத்துண்டு ஏழை எளியவர்களுக்கெல்லாம் கொடுத்தான், பாடசாலை வச்சான். அப்போ ஸ்ரீ சுகர் சொல்றா, பெயர்பட்ட பணக்காரனும் ஏழையாக ஆயிட்டானாலும் மாறிடுவான், புலம்பின்றே இருப்பான், நான் பெயர்பட்டவனா இருந்து இப்படி ஆயிட்டேன்னு. ஏழை பணக்காரனாக ஆனாலும் கர்வத்தினால தலகணம் குளிச்சு திரிவான். ஆனால் குஷேலரோ எப்போதும் போல வினயத்தோட இருந்தார். அதனால் சொல்றார், பக்த பகவானுடைய லட்சணம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் தன் சரணம் மட்டும் வேணும்னு கேட்கிறாளோ அந்த பக்தர்களுக்கு கேட்காமலேயே மற்ற சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பானாம். பக்தனுடைய லட்சணம் என்னன்னா, எவ்வளவு ஐஸ்வர்யத்தை பகவான் கொடுத்தாலும் உன்னுடைய சரணம் தான் வேணும்னு கேட்பான் அப்படிங்கிறதுனால ஸ்ரீ சுகர் இந்த அற்புதமான இந்த குஷேலோபாக்கியானங்கிற சரித்திரத்தை சொல்லிட்டு ஸ்ரீ சுகரும் கண்ணீர் விட்டாராம், பரீட்சித்தும் கண்ணீர் விட்டாராம். அதற்கு பலஸ்ருதி சொல்றார், யாரெல்லாம் குஷேலோபாக்கியானம் சிரவணம் பண்றோமோ அவர்களுக்கெல்லாம் பக்தி செல்வம் ரெண்டுமே நிறைவா இருக்கும். பக்திங்கிறதே ஒரு செல்வம் தானே. செல்வம் சாதாரணமான நம்மளுடைய லௌகீகமாக தேவைப்படுற பணம், இது ரெண்டுமே சமிருத்தியா இருக்குமாம் குஷேலோபாக்கியானத்தை சிரவண மாத்திரத்தினால அப்படின்னு ஸ்ரீ சுகரே பலஸ்ருதி சொல்றார். இதற்கு அதோட இன்றைய சரித்திரம் பூர்த்தி ஆகிறது. நாளைக்கு ஏகாதச ஸ்கந்தம் ஆரம்பம், அதுல முதல்ல நவயோகி சம்பாதம் நாளைக்கு பார்க்கலாம். இப்போ சுவாமிக்கு நைவேத்தியமும் மகாமங்கள ஆரத்தியும். சாய்ராம்.
जगदीश हरे स्वामी सत्य साई हरे भक्त जना संरक्षक भक्त जना संरक्षक पति महेश्वरा ओम जय जगदीश हरे शशि वदना श्रीकरा समस्त